கத்தர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் டைட்டஸ் தாயப்பன் அவர்களுடையதான சாட்சியை ஒளிப்பதிவு செய்யும்படியாக ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம் தேவன் பட்சவாதம் உள்ளவர் அல்ல என்பதை இந்த கடைசி காலத்திலே நிரூபித்து வருகிறார் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதோர் போல் இருந்தால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஒளிப்பதிவு அநேக கோடான கோடி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே உங்களுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் சகோதரர் தாயப்பன் அவர்களுடையதான சாட்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவருடைய முழு குடும்பத்தையும் இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் உயிருள்ள சாட்சியாக நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும் மீதியான வேளையிலும் தேவ ஆவியானவர் கூட இருந்து நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அப்படி விசேஷமாக தெரிந்து பிரித்தெடுக்கப்பட்டவன் நான் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒரு தீவிர விக்கிர ஆராதனைக்காரனாக இருந்து வந்தவன் நான் மேல் மருவத்தோர்ல இருக்கக்கூடிய விக்கிரகத்தையும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தையும் குலதெய்வமாக கொண்டு வாழ்ந்து வந்தவர்கள் நாங்கள் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய முழு குடும்பமுமே செவ்வாடையில் தான் இருப்போம் கலச விளக்கு வேள்வி பூஜை அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை புனஸ்காரங்களோடு இருந்த ஒரு மடியான ஆச்சாரமான குடும்பம் எங்களுடைய குடும்பம் வருஷத்துக்கு இரண்டு தடவையாவது விரதம் இருந்து இருமுடி கட்டி அந்த மேல்முருவத்தூருக்கு போய் செலுத்திட்டு வருவோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வருஷமில்லை ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் இந்த மாதிரி நாங்கள் செய்தவங்க இந்திய விமானப்படையில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக நான் பணியாற்றியவன் மேக்சிமம் நான் வேலை பார்த்தது நார்த் இந்தியாவில் வருஷா வருஷம் நான் லீவில் வர்ற சமயத்தில் திருச்செந்தூர் போகாமல் நான் திரும்பி போனது கிடையாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தி ஆறு ஆண்டுகள் அந்த மாதிரி நான் செய்திருக்கிறேன் நூற்றுக்கு மேற்பட்ட முறையில் அந்த விக்கிரகத்தை பற்றிய கதா காலட்சேபங்கள் செய்திருக்கிறேன் ஏர்போர்ஸ் ஸ்டேஷன் சண்டிகாரில் ஒரு மிகப்பெரிய முருகன் கோவில் கட்டப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் மதுரையில் பத்தாயிரம் கலச விளக்கு வேள்வி வச்சு பண்ண மிகப்பெரிய ஆன்மீக மகாநாட்டில் மேல்முருவத்தூர் விக்கிரகத்தை பற்றி சக்தி ஒளி அப்படின்ட்டு ஒரு நாடகத்தை எழுதி அரங்கேற்றியவன் நான் நான் தற்போது வசிக்கக்கூடிய தாம்பரம் சிட்லப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய கணேஷ் நகர் பிள்ளையார் கோயிலுக்கு ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி அண்ட் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர் இந்த மத வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் கற்று தேர்ந்தவன் இவ்வளவெல்லாம் தீவிர இந்துவாக இருந்த நான் இயேசு எதிர்ப்பாளனாகவும் இருந்தேன் இயேசு கிறிஸ்துவர் வெளிநாட்டு கடவுள் கிறிஸ்தவம் ஒரு வெளிநாட்டு மதம் எங்களுக்கு முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் அதுவும் வெளிநாட்டு கடவுள் அவருக்கு இங்கே வேலையில் போய்ட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வீண் வாதம் பேசிக்கிட்டு இருந்தவனா எனக்கு மூணு பசங்க மூத்த பையனுக்கு திருச்செந்தூர் விக்கிரகத்தினுடைய பேரை வச்சேன் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பொண்ணுக்கு மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த ஓம் என்ற பிரணவ நாமத்தினுடைய பேரை வச்சேன் காயத்ரின்னு மூணாவது பையனுக்கு மேல்மருவத்தூர் விக்கிரகத்தினுடைய பேரை வச்சேன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபஸ்ட்டு சன் கார்த்திகேயன் பிஇ முடிச்சுட்டு சிங்கப்பூரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வேலைக்கு போனால் மாதம் ஒன்னேகாலு லட்சம் ரூபாய் சம்பளம் ஒரு வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரை செலக்ட் ஆகி டூ தௌசண்ட் ஜூனில் இங்கேருந்து போனால் மாதம் ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பளம் எங்களுடைய கலச விளக்கு வேள்வி பூஜை அன்னதானம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அது வரைக்கும் நாங்கள் கும்பிட்டு அந்த விக்கிரகங்கள் எங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிச்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் கழி கூறி இருந்தோம் ஆனால் எங்களுடைய சந்தோஷம் ரெண்டு மாதம் கூட நிலச்சி நிற்கலை சுக்குநராக போயிடுச்சு செப்டம்பர் மாதம் பதிமூணாந்தேதி டூ தௌசண்ட் ஐ ஃபோன் கால் ஃப்ரம் அமெரிக்கா போர்ட்லண்டில் இருக்கக்கூடிய செயின்ட் வின்சென்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து நடு ராத்திரியில் ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணுறார் யுவர் சன் இஸ் சீரியஸ் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறார் அவருடைய பிரெயின்ல டிபி அட்டாக் ஆகி மூளையில் பல பகுதிகள் செயலழந்து போயிடுச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு சைடு பேரலைஸ் ஆயிட்டார் மூளைக்கு கீழே வென்ட்டுக்கள் போயிட்டு ஒரு பகுதி இருக்காங்க அதிகமான திரவம் ஆகிட்டு இருக்கு அதனால அவருடைய உயிருக்கே ஆபத்து அதனால் தலையில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டியூப்பை உள்ளே இறக்கி அதிகமாக சுரந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த திரவத்தை வெளியேற்றி ஆகணும் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னாங்க எனக்கு பயங்கர ஷாக்கு யாரை பற்றி சொல்கிறீங்க ஏன் பையனை பற்றியா நிச்சயமாக அப்படி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருபத்தெட்டு வயசுல இளம் காளையாக தொழில் திரிபவனாக பல கனவுகளோடும் லட்சியங்களோடும் மாதம் ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பாரித்து என் குடும்பத்தை எங்கேயோ தூக்கி எடுத்து போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய பையனுக்காக இந்த நிலைமை நவர் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஆத்மார்த்தமாக பக்தி பூர்வமாக மலை நான் நம்பிக்கிட்டு இருந்த அந்த தெய்வங்கள் என்னையும் சரி என் பிள்ளையும் சரி நிச்சயமா கைவிடாது நீங்க ஒரு தவறான நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரியான நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க பாவம் யார் பெத்த பிள்ளையோ உயிருக்கு இருக்குன்னு ஃபோனை கட் பண்ண போறேன் ஒரே ஒரு நிமிஷம் உங்க பேர் தானே தாயப்பன் உங்களோட சன்னு பேர் தானே கார்த்திகேயன் இன்டர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆமா அவருக்கு அவருக்குத்தான் இந்த நிலைமை அப்படின்னாங்க நொந்து போயிட்டேன் நொறுங்கி போயிட்டேன் ஏ ஏ என்னுடைய பையனுக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு இவங்க குடும்பம் எங்கேயோ போய் நிக்க போகுது அப்படின்ட்டு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய வைத்தர்ச்சலா இல்ல பொறாமையா இல்ல யாராவது செய்த செய்வினையா உள்ளத்தில் எழுந்த ஆயிரத்தி எட்டு கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம அவனுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு பல ஜோசியர்கள்ட்ட போறேன் ஜோசியம் பாக்கிறேன் கைரேகை பாக்கிறேன் குறி கேட்கிறேன் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் ஏடு எடுத்து பாக்குறேன் அத்தனை பேர் பேர் சொல்லிட்டாங்க உங்க சன்னுக்கு நேரம் சரியில்லை கிரகங்கள் சரியில்லை விதியே முடியற மாதிரி இருக்கு ராகுவ கேது பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல ஏழரை நாட்டு சனி அது அஷ்டமத்து சனி பிராரார்த்த கர்மா சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மம் இதை உங்களை படிச்ச ஆண்டவர் கூட மாற்ற மாட்டார் நீங்க அனுபவிச்சே ஆகணும் இப்ப நான் சில பரிகாரங்களை பண்ணுங்க ஆளாளுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க அழுத கண்ணியரோடு என்னுடைய ஒய்ஃப் ஓடி ஓடி போய் ஒண்ணுன்னா செய்கிறா எதுனாலே அத்தருடைய தலைச்சம் குழந்த தவம் கடந்து பெத்த மூத்த பிள்ளை உயிரோட பிழைச்சிட மாட்டானா அப்படிட்டு ஒரு பெற்ற தாயினுடைய பரிதவிப்பு அங்கலாய்ப்பு இது நடந்து முடிஞ்ச ஒரே வாரத்தில் மறுபடியும் தெரிஞ்ச ஃபோன் கால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகல அந்த டியூப்ல ஏதோ ஒரு பிளாக் ஏற்பட்டு அதிகமாக சுரந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த திரமத்தை வெளியேற்ற மாட்டேங்கு அதனால மறுபடியும் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி வேற ஒரு டியூப்பை ஃபிட் பண்ணி பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னாங்க தலையில் எனக்கு ஒரு பெரிய இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு ஏ ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஆத்மார்த்தமா பக்தி பூர்வமா மலபோல் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் இந்த தெய்வம்னு சொல்லப்பட்டவர்கள் ஏன் என் பிள்ளைய காப்பாத்தல ஏன் காப்பாத்தல எத்தனை கலச விளக்கு வேள்வி பூஜை அன்னதானங்கள் பண்ணியிருப்பேன் அதுக்கெல்லாம் எந்த விதமான அர்த்தமே இல்லையா எத்தனை மந்திர உச்சாரணங்கள் சொல்லியிருப்பேன் மூல மந்திரம் கந்தசிருஷ்டி கவசம் சக்தி மந்திரம் நூத்தி எட்டு மந்திரம் ஆயிரத்தி எட்டு மந்திரம் மிருத்தஞ்சய மந்திரம் சிவாய மந்திரம் எத்தனை மந்திரங்கள் வரத சொல்லி சொல்லியிருப்பேன் அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமே இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பிரபலமான கோவில்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறேனே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கு எத்தனை அபிஷேகம் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் விபூதி அபிஷேகம் குங்கும அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் எத்தனை அபிஷேகங்கள் பண்ணியிருக்கிறேன் அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமே இல்லையா பாவம் போயிடும் போயிட்டு கன்னியாகுமரி ராமேஸ்வரம் ஹரித்வார் ரிஷிகேஷ் கங்கை யமுனை திரிவேணி சங்கம் என்று எல்லா நதிகள்லையும் புண்ணிய நீராடினேனே அதனால நான் கண்ட பலன் என்ன பதினஞ்சு வருஷம் விரதம் இருந்து இருமுடி கட்டி அந்த மேல்மருவத்திற்கு போயிட்டு வந்திருக்கிறேனே ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து பங்காரடிகளா இருக்கு பாத பூஜை பண்ணனே எல்லாமே வேஸ்ட் தானா உடம்புன்றதா ஏதாவது ஒன்று வர்றதுதான் ஒரு தலைவலி வரட்டும் ஒரு காய்ச்சல் வரட்டும் ஒரு டைபாய்டு வரட்டும் ஒரு மலேரியா வரட்டும் ஆனா என்னோட சன்னோட பிரெயின் அஃபெக்ட் அவன் கோமா ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஆச்சு அப்படின்னா அதை காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு நான் போல நம்பிக்கிட்டு இருந்தேன் அந்த தெய்வம்னு சொல்லப்பட்டவர்கள் என் பிள்ளைய காப்பாத்தி ஏன் காப்பாத்தல ஏன் காப்பாத்தல அதுக்கு வல்லமை இருக்கு அருள் இருக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சு என்னுடைய பைத்திய இருந்தானா எல்லாம் நல்லபடியாக ஸ்மூத்தாக எந்த பிரச்சனைகளையுமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் ஒன்றும் தெரியல ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் ஒரு நோய் நொடி அப்படின்ட்டு வர்ற சமயத்தில் தான் இதனுடைய சாயமெல்லாம் வெளுத்து போகுதா எல்லா விதிப்பிரகார கர்ம வினைப்பிரகாரம் தான் நடக்கணும் அப்படின்னா இதுகள் எதுக்காக நான் கும்பிடணும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா படத்தையுமே உடச்சுட்டேன் அலறி தான் அமெரிக்காவுக்கு போகிறேன் ஐசியூ வார்டில் என்னுடைய சன்னை நான் பார்க்கறேன் அது ஒரு கோர பார்க்கும்படியான வாய்ப்பு எந்த தாய் தகப்பனுக்கும் கிடைக்கக்கூடாது கிழிந்த நாராக கடந்தான் உடம்பு முழுக்க டியூப்கள் மாட்டப்பட்டு அவன் உயிர் ஊசலாடுறத கம்ப்யூட்டர்ல மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சைடு பேரலைஸ் ஆகி கோமா ஸ்டேஜ்ல சுயநினைவு இல்லாமல் கிடக்குறான் இங்கே ஒரு வைராக்கியத்தில் எல்லா படத்தையுமே உடச்செறிஞ்சிட்டேன் பட் அங்கே போய் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதே விக்கிரகத்தினுடைய காலில் விழுகிறேன் என்னை மன்னிச்சிரு ஒரு கோபத்தம் படத்தெல்லாம் உடைச்சிருந்துட்டேன் என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு காலையிலேருந்து இருந்து ராத்திரி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல மூணு மாசம் அங்க ஒரு சவுத் இண்டியன் வீட்டில் புட்டப்பிரத்தி சாய்பாபா பஜன் நடந்துகிட்டு இருந்தது எவ்ரி தேர்ஸ்டே அங்க போய் கலந்துக்கிட்டேன் மந்திரத்தினாலேயே தந்தரத்தினாலேயோ அந்தரத்துலேருந்து பாபா வளைச்சி கொடுத்த விபூதின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை கொண்டு வந்து என்னோட சன்னோட நெற்றியில் பூசினேன் பாபா மந்திரிச்சு கொடுத்த தீர்த்தம்னு சொல்லி கொடுத்தாங்க அதை கொண்டு வந்து என்னோட சன்னோட வாயில் ஊற்றுனேன் பாபாவுனுடைய படத்தை ஐசியூ வார்டிலே மாட்டி வச்சேன் ஷிரடி அவனுடைய வாழ்க்கை சரிதத்தை ஒரு வார்த்தைக்குள்ளே ஒரு பிரார்த்தனையோடு நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும் கேள்வி சொன்னாங்க மூணே நாளில் படித்து முடித்தேன் எதுவுமே நடக்கலை ஆக்சுவலி திங்ஸ் ஆர் கோயிங் ஃப்ரம் பேட் டு ஒர்ஸ்ட் மோசமான நிலைமையிலிருந்து மிக மிக மோசமான நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆபரேஷன் ரெண்டு ஆபரேஷன் இல்லை பதினெட்டு ஆப்ரேஷன் பண்ணும்படி ஆயிடுச்சு மெடிக்கல் சயின்ஸ்லேயே அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் கே என்னுடைய சன்னோட கேஸ் இட் சேலஞ்சிங் ஒன் கேவ் அப் டன் அவர் பெஸ்ட் நாங்க செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இனி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை இனி ஒருவேளை அவர் உயிரோடு இருந்தாலும் அவர் அவருக்கும் பாரமா இருப்பார் உங்களுக்கும் பாரமா இருப்பார் சோ கருணை கொலை செய்து விடுங்கள் கருணை கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கருணையே இல்லாம இறக்கமே இல்லாம இருதயத்துல ஈரமே இல்லாம ஒரு பெற்ற தகப்பன்ட்டே சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்ட எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க இதுக்காகவும் அவனை இருபத்தெட்டு வயசு வரைக்கும் பாலூட்டி தாலாட்டி சீராட்டி பாராட்டி படிக்க வச்சு சிங்கப்பூருக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன் இதில் கொடுமை என்ன நான் இவ்வளவு மோசமான ஸ்டேஜில் அவன் இருக்கிறான் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்கு நான் டெலிபோன் பண்ணி கூட சொல்ல முடியாது சொன்னா அழுதழுதே செத்துருவா அதனால் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் வீக்கா இருக்கிறான் ஒன் வீக்ல இருந்துச்சு நடந்துருவான் டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நம் மலை போல நம்பிக்கிட்டு இருந்த அந்த தெய்வங்கள்லாம் என் பையனை கைவிட்டு மெடிக்கல் சயின்ஸ்லேயே அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் டாக்டர் கைவிட்டாங்க கருணை கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க மரணக் கட்டுக்கள் கார்த்தியை சூழ்ந்து கொண்டன துர்ச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்தியது அவன் விழுந்தன மரண கண்ணுகள் அவனை சுற்றி கொண்டன எனக்குண்டான நெருக்கத்திலே நான் நோக்கு கூப்பிட்டு தலை விதியை வெல்ல கர்ம வினையை மாற்ற இந்த உலகத்தில் எந்த தெய்வத்துக்காவது சக்தி இருக்கா வல்லமை இருக்கா அருள் இருக்கா தெய்வம் ஒண்ணு இருக்கா என்னை படைத்தது ஒரு தெய்வம் தான் என்றால் அந்த தெய்வம் தான் இந்த மானத்தையும் பூமியையும் படைத்தது என்றால் அந்த தெய்வம் இன்றும் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறது என்றால் அந்த தெய்வத்தினுடைய காதுகளிலே என்னுடைய கூக்குரல் போய் விழட்டும் என்னுடைய அழுகுரல் போய் விழட்டும் என்று நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட ஆவியோடும் நான் கதறி துடித்து கண்ணீர் வடித்தேன் பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையினால் அண்ட சடாச்சரங்களையும் படைத்து அந்தரத்தில் தொங்குவிட்ட கர்த்தராகிய இயேசு காதுகளிலே என்னுடைய கூக்குரல் போய் விழுந்தது என்னுடைய கூக்குரல் அவருடைய அவருடைய செவிகளிலே போய் விழுந்தது அழுகுறலுக்கு அடுத்த நிமிடமே பதில் கொடுக்கின்ற கர்த்தராகிய இயேசு என்னுடைய அழுகுரலுக்கும் பதிலை கொடுத்தார் தென் அமெரிக்காவில் ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய போர்ட்லன்ல ஒரு மூளையில இருக்கக்கூடிய செயின்ட் ஆஸ்பத்திரியில் ஏழு மாடி கட்டடத்தில் இருக்கக்கூடிய ஐசியூ வார்டில் ஒரு மூளையில நொந்த நூலாக்கி போய் உட்கார்ந்துருக்க ஆண்டவர் என்ன பார்க்கறதுக்கு அங்க ஒரு ஆள் அனுப்பிச்சுட்டார் எத்தனை அதள பாதாளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவருடைய கரங்கள் நம்மளை எட்டி பிடிக்குமே அவருடைய கரங்கள் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்குமே என்னை தாண்டி கிராஸ் பண்ணி ஒருத்தர் போனர் போனவர் அந்த கானருக்கு போயிட்டு டக்குன்னு என்னை திரும்பி பார்த்தார் ஒரு செகண்ட் என்னை பார்த்தவர் நேரம் என்னிட்ட வந்தார் எக்ஸ்கூஸ் மீ அரிய ஃப்ரம் இண்டியா அப்படின்னார் எஸ் அப்படின்னே விச் பார்ட் அப்படின்னார் மெட்ராஸ் அப்படின்னே ஐ அம் பாஸ்டர் ஜேக்கப் ஜார்ஜ் ஃப்ரம் கேரளா இங்கே ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறேன் அம்மா கம் நீங்கள் எப்படி இங்கே என் சன்னை பற்றி நான் சொன்னேன் ஓ எம் சாரி உங்கள் சன்னை நான் பார்க்கலாமா ப்ளீஸ் வந்து பாருங்க கூட்டு கொண்டு போய் காட்டினேன் என் சன் இருந்த நிலைமையை பார்த்து அவருடைய கண்ணு கலங்கிடுச்சு திருப்பி வந்து ஷாலை ப்ரே ஃபார் யுவர் சன் உங்க மகனுக்காக நான் ஜெபிக்கட்டுமா அப்படின்னார் தயவுசெய்து ஜெபிங்கய்யா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜெபங்களை என் பையனுக்கு தேவைப்படுதுன்னே அவர் ஜெபிச்சார் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் கேட்டறியாத ஒரு ஜெபம் என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு ஜெபம் ஒரு வல்லமையான ஒரு ஜெபம் பெரிய புராணத்தில் சேக்கிளார் இறைவனுடைய கால்களை சிக்கன பிடித்தேன் என்று பாடுவார் இறைவா நான் கேட்ட வரத்தை நீர் கொடுத்தே ஆகணும் நின்று உன்னுடைய கால்களை விடமாட்டேன் அப்படிங்கிட்டு பற்றி பிடித்து கண்ணீரோட கதறி துடித்து பாடுவார் அதுபோல ஏசுப்ரான் முன்னாடி நிற்கிறார் நினச்சிட்டு அவருடைய கால்களை பற்றி பிடித்து கண்ணீரோட கதறி துடித்து அந்த பாஸ்டர் ஜெடிகிறார் அசிய ஃபாதர் நான் என்னுடைய சண்ணுக்காக அழுது பழம்பி ஜெபிக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் குவாய்ட் நேச்சுரல் ஆனால் முன்ன தெரியாத ஒருத்தர் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவர் அவர் எனக்காகவும் என்னுடைய சண்ணுக்காகவும் அழுத புலம்பி ஜபிக்கிறார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நான் அடுத்தவங்களுக்காக ஜெபிச்சது கிடையாது நான் நல்லா இருக்கணும் என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும் என் குழந்தை ஒட்டிகள் மாத்திரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மாத்திரம் தான் நான் ஜபிச்சிருக்கேன் ஒழிய அடுத்தவங்க நல்லா இருக்கணும் ஏற்ற வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்லா இருக்கணும் முன்ன பின்ன தெரியாத ஒரு நோயாளி நல்லா இருக்கணும் நம்மளை பற்றி ஊரெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் புகார் சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு என்றைக்குமே நான் நினச்சதும் கிடையாது அவங்களுக்காக ஜெபிச்சதும் கிடையாது அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவும் இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தங்க தான் இருக்கிறாங்க கர்த்தரை பிதாவாகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் அதற்கு ஒரு நல்ல மனம் வேண்டும் தெய்வீக மனம் வேண்டும் தாய் உள்ளம் வேண்டும் அப்பேற்பட்ட தெய்வீக மனத்தையும் தாய் உள்ளத்தையும் கர்த்தரை பிதாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு சபை போதகர்களுக்கும் ஆண்டவர் அபரிமிதமாக அள்ளி கொடுத்திருக்கின்றார் மூன்றாவது நாள் அவங்களுடைய சபைக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க சின்ன சபை அதிகமாக போச்சுன்னா இருபது இருபத்தி ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அத்தனை பேருமே மலையாளிஸ் அத்தனை பேருமே என்னோட சன்னோட நிலைமையை கேள்விப்பட்டு கண்ணீரோட கைகோர்த்து என் மேலே கையை வச்சு ஒருமணப்பட்டு ஜபிக்க ஆரம்பித்தாங்க எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தில் கூடுவீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்ன தேவன் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று சொன்ன தேவன் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் கர்த்தன் அவனை எழுப்புவார் அவன் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று யாக்கோப்பில் நாங்கள் பார்க்கின்றோமே தகப்பனே உமது காயப்பட்ட கரங்களால் அந்த கார்த்தியை தொடுங்கள் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமை அவன் மீது இரங்கட்டும் ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கின்ற தேவன் அல்லவா நீராண்டவரே மறித்துவரையும் தேவன் கோமா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த கார்த்தியை தொட்டு இந்த தனிமை வெளியே கொண்டு வாருங்கள் என்று அத்தனை பேர் உருமணப்பட்டு கண்ணீரோடு கதறித் துடித்து ஜெபித்தார்கள் அவர்களுடைய ஒருமணப்பட்ட கண்ணீரோடு கூடிய ஜெபத்தை கேட்டு மரணப் பள்ளத்தாக்கில் அந்தகார இருளில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த என்னுடைய மகனை கர்த்தர் கரம் பிடித்து ஆச்சரியமான ஒளிக்கு தூக்கி எடுத்தார் அலெலியா ஆச்சரியமான ஒழிக்கு தூக்கி எடுத்தார் நான் அந்த பாஸ்டர் சர்ச்சில் இருந்து நேரம் ஆஸ்பத்திரிக்கு போனால் எங்களுடைய கண்களை எங்களாலேயே நம்ப முடியல என் மகனை சுற்றி டாக்டர்ஸ் நர்ஸு இந்த அதிசயம் அற்புத மெடிக்கல் மெராக்கள் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நான் கும்பிட்ட தெய்வங்கள்லாம் கைவிட்டேன் என்னுடைய மகனை அமெரிக்கன் டாக்டர்ஸ் கைவிட்ட என்னுடைய மகனை கருணை கொலை செய்து விடுங்கள் சொல்லப்பட்ட என்னுடைய மகனை நாலு மாசமாக கோமா ஸ்டேஜில் கடந்த என்னுடைய மகனை கர்த்தர் உயிரோட சுய நினைவோட வீல் சேரில் உட்காந்து வச்சிருந்தார் ஆச்சரியமான ஆச்சரியம் அங்கிருந்த டாக்டர்ஸ் நர்ஸ் அத்தனை பேருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் எல்லாருமே கைவிட்டாங்க எல்லாருமே கைவிட்டாங்க ஆனால் நான் வெறுத்த இயேசு நான் வெறுத்த இயேசு எந்த இயேசுவை பத்தி பிரச்சாரம் பண்ணாலும் சரி அங்க போய் சண்டை போடுவேன் அந்த இயேசு எந்த இயேசுவை பத்தி துண்டு பிரசன்கள் கொடுத்தாலும் சரி அங்க போய் நக்கல் அடிப்பேன் அந்த இயேசு எந்த ஏசுற அப்ளிகேஷன் வந்தாலும் சரி கிழிச்செடுத்து போட்டுருவேன் அந்த இயேசு நான் வெறுத்த இயேசு நான் ஜபிக்காமலே மற்றவங்க ஜபிச்சு மூணே நாள் ஜபத்தில் எல்லாரும் கைவிட்ட கர்த்தர் உயிரோடு எழுப்பியிருந்தார் ஆச்சரியமான ஆச்சரியம் அதுக்கப்புறம் இந்த பாஸ்டர் சரி அவர் சபையை சேர்ந்தவங்களும் சரி தினமும் வர ஆரம்பிச்சாங்க பல மணி நேரம் என்னோட செலவழிப்பாங்க ஆண்டவரை பற்றி ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களை பற்றி என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கு அவங்களுடைய ஜெபம் தேவைப்பட்டது இயேசு தேவைப்படலை இவங்க அடிக்கடி இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சோன்னே என் மண்டையில் ரெட் லைட்டு பழிச்சுன்னு ஆஹா நம்ம இருக்கிற நிலைமையை புரிஞ்சுட்டு இவங்க கிறிஸ்தவங்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இவங்க ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது படா கில்லாடியான ஆட்களப்பா கொஞ்சம் அசந்தாலும் கோழி கொஞ்சம் அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவாங்க போல இருக்கு அப்படி எப்போ என் மனசில் பட்டுச்சோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் சரி நான் வாதம் பண்ணுறேன் விவாதம் பண்ணுறேன் விதண்டா வாதமே பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறதில்ல எங்கள் பகவத்கீரில் இருக்குது ராமாயணத்தில் இருக்குது மகாபாரதத்தில் இருக்குது ராம சுவாமிகள் சொல்லியிருக்கார் விவேகானந்தர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகிறேன் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் எல்லாம் ஏட்டு சுரக்கா என் பிள்ளையை காப்பாற்றலையே நான் யோசித்து பார்க்குறேன் இவங்க நம்மளை கிறிஸ்தவங்களாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இவங்களுக்கு என்ன நன்மை ஒரு ஹிந்துவ கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்றதுனால சபையில இருந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஏதாவது போறாங்களா சபைகளில் லொட்டா போட்டுக்கிட்டு இருக்கு பல கிராமங்கள்ல கூறையே இல்லை அப்பேற்பட்டாலுமே சர்ச்சுகள் இருந்துகிட்டு இருக்கு இவங்க பண்றாங்க உண்மையில் இவங்களுக்கு இதுல என்னதான் கிடைக்குது வேற யாருமே சொல்றது இல்லை எங்க எங்கள் சா கோயிலுக்கு வாங்க எங்க சாமியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவங்க ஒருத்தவங்க மாத்திரம் தான் மாஞ்சி மாஞ்சி ஓடி ஓடி போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா விதமான எதிர்ப்பு அவமானத்தையும் அடியும் உதையும் தாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இதுல உங்களுக்கு என்னதான் கிடைக்குது யோசிச்சு பார்க்க சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு மனசில் பட்டுச்சு ஒண்ணுமே இல்லாத விஷயத்தையே நம்ம அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம் இந்த புதுசாக கடை திறந்திருக்கான டெய்லர் ஃபர்ஸ்ட் கிளாஸா தைச்சி கொடுக்குறான் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு மற்ற டெய்லரோட அஞ்சு ரூபா கம்மியாமே வாங்கலாம் சொன்ன டத்து பேரை கொடுத்துட்றான் அந்த டெய்லர்ட்ட போங்குறோம் அந்த டெய்லர் நமக்கு என்ன கமிஷனா தர்றான் இந்த டூ வீலர் மெக்கானிக் அருமையாக சர்வீஸ் பண்ணுறான்ப்பா ஆறு மாதத்துக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ண சிங்கிள்குள்ளே வண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு மைலேஜ் வர நல்லா கொடுக்குது அந்த மெக்கானிக்கிட்ட போங்குறோம் இந்த கடையில் அரிசி வாங்கு கல்லுகள் இல்லாமல் இருக்குது இடையும் கூட நல்லாயிருக்கு அடுத்த நாள் கூட தண்ணி ஊற்றாமலே சாதம் புலவலுன்னு கெட்டு போகாமல் இருக்குது இப்படி ஒன்றும் இல்லாத அடுத்தவங்களுக்கு நாம் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கிட்டேருந்து எண்ணிமழாத அற்புதங்களையும் அதிசயங்களின் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்ற இவர்கள் யான் பெற்ற இன்றும் பெருகைய வையகம் வீதி வீதியா திருவா கிராமம் கிராமமா ஊர் ஊரா போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா விதமான ஏச்சையும் பேச்சையும் ஏழனத்தையும் அவமானத்தையும் அடியும் உதையும் எதிர்ப்பையும் தாங்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டா கேளு வைத்திருச்சில் யாருக்கு ஓம்புள்ள தான உயிருக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கிறா ஈஸ்வரல்லா தேரே நாம் சப்கோ சனத் ஏ பகவானை புரிஞ்சுட்டு படிச்சிருக்கிறோம் நதிகள்்தான் டிஃப்ரெண்ட்டு போய் சேரக்கூடிய எல்லாம் ஒன்று தானே ஒருவேளை அத்தனை இந்த பகவான் ஏசு கிறிஸ்து கிட்ட தான் போய் சேர்ந்தோ பத்தோட ஒன்னா பதினொன்னா தானே இயேசுவை ஏற்றுக்கிறேன் டாக்டர்களை கண்டு அதிசயிக்கத்தக்க விதத்தில் ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்களை ஆண்டவர் என்னோட சன்னோட வாழ்க்கையில் செய்திருக்கிறார் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் வை இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முடியல அந்த அளவுக்கு என்னுடைய மனக்கண்கள் குருடாக்கி வைக்கப்பட்டிருந்தன நாங்க என்ன ஒரு கடவுளாகிட்டோம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் பத்தோட ஒன்றா பதினொன்றாக கும்பிடப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரே மாதம் பதினோரா இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்தார் ஏழாவது இடத்துக்கு வந்தார் அஞ்சாம் இடத்துக்கு வந்தார் மூணாவது இடத்துக்கு வந்தார் அப்புறமா பார்த்திங்கன்னா இயேசுவை மாத்திரம் கும்பிட்டுருக்குறேன் என்னைக்கு நான் இயேசுவை மாத்திரம் கும்பிட ஆரம்பிச்சிடணும் மறுபடியும் சொல்கிறேன் அண்டர்லைன் பண்ணி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்னைக்கு நான் இயேசுவை மாத்திரம் கும்பிட ஆரம்பிச்சிடணும் ஆண்டவர் அற்புதத்தின் மேலே அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இயேசுவும் ஒரு தெய்வம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இயேசுவும் ஒரு தெய்வம் இல்லை இயேசுவே தெய்வம் இயேசு மாத்திரமே தெய்வம் எப்போ அந்த நினப்போட இயேசுவை மாத்திர நான் நோக்கி பார்த்து ஜபிக்க ஆரம்பிச்சேனோ இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று சொன்ன தேவன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் படாது என்று சொன்ன தேவன் உன்னை அதிசயங்களை காணப்பணுவேன் என்று சொன்ன தேவன் அதிசயத்தின் மேல் அதிசயத்தை என்னுடைய சன்னோட வாழ்க்கையில் செய்தார் வந்து ஜெனரல் வார்டுக்கு மாறினா ஜெனரல் வார்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் புனர்வாழ்வு மையத்துக்கு மாறனா மூன்றா கோடி செலவு மூன்றரை கோடிக்கு எத்தனை சைஃபர் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது ஐஎம் ஜஸ்ட் மிடில் கிளாஸ் பர்சன் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்ததுனால நான் பொழைச்சேன் இதுக்கு என்னுடைய சன் அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்த்தது முழுசாக ஒரு மாதம் கூட கிடையாது இருபத்தைந்து நாட்கள் மாத்திரமே வேலை பார்த்துருக்கான் இருபத்தைந்து நாட்கள் மாத்திரமே வேலை பார்த்தா அவனுக்கு கர்த்தர் செலவு பண்ணது மூன்றரை கோடி அலையிலையா அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் எனக்கு ஒரு பைபிள் ஒன்று கொடுத்தார் கொடுத்த ஐயா இல்லை மலைப்பிரசங்கத்தை எடுத்து படிக்க அப்படின்னார் ஃபஸ்ட்டு டைமாக ஐம்பத்தெட்டு வயசுக்கு பிறகு நான் வெறுத்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் படிக்க படிக்கத்தான் கர்த்தருடைய வேதம் எப்பேற்பட்டதுன்னு எனக்கு தெரிய ஆரம்பித்தது கர்த்தருடைய வேதம் குறைபற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்றதுமாக இருந்தது அவருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கின்றதுமாக இருந்தன அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேன் ஒழுகும் இருக்க கண்டேன் அவருடைய வசனங்கள் என்னுடைய கண்களுக்கு தீபமாகும் என்னுடைய பாதைகளுக்கு வெளிச்சமாகவும் இருக்க கண்டேன் அவருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்க கண்டேன் அது மாத்திரமல்ல வேதத்தை படிக்க படிக்கத்தான் கர்த்தர் தெரிய ஆரம்பிச்சது சர்வ லோகத்தை அண்ட சடாச்சாரங்களை ஒரே ஒரு வார்த்தையினால படைச்சு அந்தரத்தில் விட்டவர் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து வானம் பூமி கடல் காற்று அக்னி மலை என்று சகல பஞ்ச பூதங்களின் மேலும் சர்வாதிகாரம் படைத்தவர் நம்முடைய கர்த்தராகிய தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பவர் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றவர் முடியாததையும் முடித்து தருகின்றவர் மரண வரியந்தம் நம்மை கட்டி காப்பவர் நித்திய ஜீவனை நமக்கு தருகின்றவர் தம்மை விசுவாசிப்பவர்களுக்காக எதையும் செய்ய வல்லவர் நல்லவர் போதுமானவராக இருக்கின்றவர் மறித்தும் இன்றும் உயிரோடு இருக்கின்றவர் பேசுகின்ற தெய்வம் பேசாத கல்லோ மண்ணோ உலகமோ சிலையோ அல்லவர் நம்மை காண்கின்றவர் விசாரிக்கின்றவர் கரம்பிடித்து வழி நடத்துகின்றவர் நன்மை செய்கின்றவராகவே சுற்றி தெரிகின்றவர் இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்து மாத்திரமே இந்து மத வேதங்களையும் புராணங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வத்துக்கு இருக்க வேண்டிய தெய்வாம்ச குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிக தெள்ள தெளிவாக கூறப்பட்டு இருக்கிறது வேதத்தை படிக்கிற சமயத்துல தான் அத்தனை தெய்வாம்ச குணங்களும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம் இருக்குன்னு தெரிய இருந்தது தெய்வம்ச குணங்களுக்கு ஒரு இலக்கணமாக ஒரு எல்லை கோடாக ஒரு உதார புருஷராக இருப்பவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பு அடக்கம் அமைதி அடைக்கலம் ஆசீர்வாதம் பண்பு பாசம் பரிசுத்தம் பாதுகாப்பு பாவ மன்னிப்பு பரலோகத்துக்கு வழி இரக்கம் கருணை தயவு கிருபை ரட்சிப்பு தியாகம் உண்மை சத்தியம் தர்மம் நீதி நேர்மை நியாயம் நிதானம் பொறுமை தாழ்மை வெற்றி ஜெயம் காரிய சித்தி வல்லமை ஞானம் அதிசயம் அற்புதம் அற்புத சுகம் காத்தல் கரம்பிடித்து வழி நடத்துதல் போதனை அதன்படி நடத்தல் நமக்கு தாயாக தந்தையாக குருவாக நண்பனாக எல்லாமாக இருக்க தகுதியான ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே கல்வாரி சிலுவையிலே அவர் கடைசி சுற்று ரத்தம் வரை சிந்தியது இந்த உலகத்தில் பிறந்த கிறிஸ்தவர்களுக்காக அல்ல இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஜாதி மக்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தியுள்ளார் ஜாதி மத இனம் மொழி நிற வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து அனைவரும் ஆராதிக்கத்தக்க தகுதியுடைய அருகதை உள்ள ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஓம் பிரம்மபுத்திராய நமக ஓம் கன்னி சுத்தாய நமக ஓம் பஞ்சகாயாய நமக ஓம் விரச்சூல அருந்தாய நமக ஓம் ஜெயாய ஜயாய் ஓம் நம சிவாய நமக ஓம் சதா சிவாய நமக இரண்டாவது மறுபடியும் வேதாள முருங்க மருத்துமலை ஏறிடுச்சுன்னு பார்த்தீங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இது எல்லாமே நம்ம இந்து கோவில்களில் அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அர்ச்சனை பண்ணும்போது நம்ம கோவில் குருக்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களில் ஒன்று தான் அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறாங்களா அர்த்தம் தெரியாமல் சொல்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே மகிமைப்படுத்துகின்றன ஓம் பிரம்மபுத்திராய நமக பிதாவின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நமக உமை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று அர்த்தம் யோவான் மூணு பதினாறு ஓம் கன்னி சுத்தாய கண்ணியின் வயிற்றில் பிறந்தவரே உமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அர்த்தம் மத்தேயும் ஒன்று இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா தெரியும் சாம வேதத்தில் ஒரு மந்திரம் அவதாரம் எடுக்கப் போகின்றவர் ஒரு கண்ணியின் வயிற்றில் பசுவன் தொட்டியில் பிறப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது அதாவது பிறக்கின்றவர் ஒரு அவதார புருஷர் என்ன சாம சாட்சி கூறுகின்றது கண்ணியின் வயிற்றில் எந்த தெய்வமும் பிறக்கல கண்ணியின் வயிற்றில் பிறந்த ஒரே தெய்வம் கத்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அலேலுயா ஓம் பஞ்சகாயாய நமக தன்னுடைய உடம்பில் ஐந்து காயங்களை பெற்றவரே உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற அர்த்தம் ஏசையா ஐம்பத்தி மூணு அஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓம்ரிச்சூலா இருந்தாய நமக சிலுவை மரத்தில் தொங்கியவரே உண்மை நான் என்ற அர்த்தம் ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு தெரியும் சம்பூர்ண மகாபாரதத்தில் ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் என்று கூறப்பட்டிருக்கிறது ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் என்றால் பாவம் போக்கப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று தெள்ள தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ரத்தம் சிந்தனம் அப்படிங்கிறதுக்காக கோழி ரத்தத்தையே கிடா ரத்தத்தையே எரும ரத்தத்தையே சிந்தி எடுத்து பிரயோஜனம் இல்லை பரிசுத்தமான குற்றமே இல்லாத மாசற்ற ரத்தம் சிந்தப்படணும் அப்பேற்பட்ட ரத்தம் இந்த உலகத்துல யார்ட்டையுமே கிடையாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரதா இருந்தது சாம வேதத்தினுடைய இரண்டாம் பகுதியாகிய தாண்டிய மகா பிரமாணத்திலே பார்த்தீர்களே என்றால் ஜனங்களை ஆளுகின்ற பிரஜாபதி தன்னுடைய ஜனங்களுடைய பாவம் போக்கும்படியாக தன்னுடைய சொந்த சரீரத்தையே பிராயச்சித்த பலியாக ஒப்புக் கொடுத்து யஜ்யம் செய்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது பிரஜாபதி என்றால் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் என்ற அர்த்தம் அதாவது சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் யஜ்யமானால் தான் மறித்தால் தான் ரத்தத்தை சிந்தினால் தான் பாவ மன்னிப்பு உண்டு என்று தாண்டிய மகாபிரமாணம் தெள்ள தெளிவாக கூறுகின்றது எந்த தெய்வமும் மனுஷனுக்காக மறிக்கல மனுஷனுக்காக மறித்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தெய்வம்னு சொல்லப்படுற மற்றவர்கள் எதுவுமே பாவத்தை இல்லை பாவிகளை மன்னிக்கவும் இல்லை பாவகளை அதம் பண்ணுறதுக்கு சங்காரம் பண்ணுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் கொள்றதுக்கும் தான் அவதாரம் எடுத்ததாக இந்து மத வேதங்கள் புராணங்கள் எல்லாமே சொல்லுது எத்தனையோ உதாரணங்கள் என்னால் சொல்றதுக்கு முடியும் சூரசம்ஹாரம் பத்மாசுர வரதம் ஹிரண்யவதம் இப்படி எத்தனையோ சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் ஓம் மிருதம் ஜெயாய நமக மரணத்தை வென்றவரே பாதாளத்தை வென்றவரே உண்மை நான் சோத்தரிக்கிறேன் என்று அர்த்தம் ஏசையா இருபத்தி அஞ்சு எட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவதார புருஷர்கள் தெய்வ பிறவிகள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களுடைய கல்லறையெல்லாம் இன்னைக்கு மூடி மொளை புல்லு மொளைச்சு போய் கிடக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய கல்லறை இன்னைக்கு திறந்தே இருக்கு ஓம் நம சிவாய நமக சிவம் என்றால் அன்பு என்ற அர்த்தம் அன்புள்ளவரே உண்மை நான் நமஸ்கரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற அர்த்தம் அன்புக்கு இலக்கணம் வகுத்தவர் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அந்த அன்புக்கு பொறாமை இல்லை அந்த அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கி நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அந்த அன்பு ஒரு காலம் குறையாது மாறாது அழியாது அப்பேற்பட்ட அன்பு உடையவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒன்று குறைந்த பதிமூணு மூணுல இருந்து எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓம் சதா சிவாய நமக எப்பொழுதும் அன்புள்ளவரே உமை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று அர்த்தம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஒரே தேவன் இப்பிரையர் பதிமூணு எட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது வாக்கு அருட்பெரும் ஜோதியை தனிப்பெரும் கருணை என்பது வள்ளலாருடைய வாக்கு சங்கீதம் நூத்தி நாலு ரெண்டு எடுத்து ஒளியாக ஜெக ஜோதியாக ஜீவ ஒளியாக இருக்கிறேன் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் தமிழ்நாட்டில் பிறந்த சித்தர்கள் மாத்திரம் அல்ல இந்தியாவில் பிறந்த அத்தனை சித்தர்களுமே இப்ப இருக்கக்கூடிய தெய்வங்கள்னா தெய்வங்களே அல்ல கிறிஸ்து ஒருத்தர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கின்றார்கள் அகஸ்திய முனிவர் அழுகணி சித்தர் பாம்பாட்டி சித்தர் கோரக்க முனிவர் பட்டணத்தடிகள் சிவவாக்கியர் சிவ வாக்கியர் போகர் வால்மீகர் சங்கராச்சாரியார் இப்படி எத்தனையோ சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த பாடல்கள் பலவற்றை ஆரியர்கள் அழித்தும் விட்டார்கள் மறைத்தும் விட்டார்கள் சில பாடல்கள் கிடைத்தன அந்த பாடல்களை கொண்டு சித்தர்கள் கண்ட மெய்ப்பொருள் என்ற ஒரு அருமையான நூலை எழுதியிருக்கிறேன் அந்த சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க நூத்தி எட்டு தலைப்பில் எழுதியிருக்கிறேன் இந்து மத வேதங்களையும் புராணங்களையும் உபனிஷத்துக்களையும் சாமிவேத ரிக்வேத அதிரமனவேதம் யஜூர்வேதம் அலசி புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் நூற்றி எட்டு இங்கே சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை சிலவற்றை மாத்திரம் நான் சொல்றேன் அதுல இந்த புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிற ஒரு அனுமானம் உங்களுக்கு கிடைக்கும் கல்லும் மண்ணும் கடவுள் ஆகார் விக்கிரகாராதனை விக்னத்தை போக்காது ரிக்வேத காலத்தில் இப்போது இருக்கும் சிவன் பிரம்மா விஷ்ணு இல்லவே இல்லை திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல் மும்மூர்த்திகளும் தேவர்கள் அல்லப்பா அவர்கள் மனிதர்கள் நட்ட கல்லும் பேசுமா காசிக்கு போனால் கர்மம் தொலையாது நாலு வேதம் பிறந்த கதை வேதங்களும் புராணங்களும் புரட்டர்கள் பிழைக்கத்தானே நரகமா சொர்க்கமா நலமானதை நாடு நரகம் யாருக்காக பற்றி எறியும் பாதாள குழி நான் முகனை நாட வேண்டாம் மனம் திரும்புங்கள் மறுபிறவி இல்லை ஜீவனும் மரணமும் உனக்கு முன்பாக பாவத்தை மன்னிக்கும் பரம குரு எதையும் செய்யவல்ல இயேசு கிறிஸ்து இம்மைக்கும் மருமைக்கும் இயேசு கிறிஸ்துவே தெய்வம் பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இப்படி பல தலபுக்கள் எழுதி இந்து மத வேதங்கள் புராணங்கள்லயே விக்ரகாராதனைய கடுமையா கண்டுச்சி பாடல்கள் பாடி இருக்கின்றார்கள் பாடல்களை பாடி இருக்கின்றார்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் உத்தரகேதில் பிராமணர்களுக்கு தெய்வம் அக்னியில் முனிவர்களுக்கு தெய்வம் இருதயத்தில் புத்தி குன்றியவர்களுக்கு தெய்வம் விக்ரகத்தில் சமமான அறிவுள்ளவர்களுக்கு எங்கும் தெய்வம் ஸ்கந்த புராணம் ஞான யோக காண்டத்தில் நாடி சாக்கியாகிரகத்துல என்ன சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பாருங்க சாதா தவசன் என்ன சொல்லுது படிச்சு பாருங்க மகா நிர்வாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையும் இந்த கம்மியாக அஞ்ஞான இருளில் வாழும் ஒரு கோட்ட மக்கள் மெய்யான ஒளியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு காரணத்துக்காக எழுதியிருக்கிறேன் பத்து ரூபாய்க்கு போட்டிருக்கேன் எத்தனை புத்தகங்கள் வாங்க முடியுமா வாங்கி எடுத்து நீங்களும் படிங்க மெய்யான ஒளியை கண்டுகொள்வீர்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு மாற்றப்பட்ட என்னுடைய மகன் அங்கு நூறு நாட்களை கழித்து விட்டான் இன்சூரன்ஸ் கண்டிஷன்ஸ் பிரகாரம் டேஸுக்கு மாத்திரம் தான் அவங்க பணம் கொடுப்பாங்க இயர் அதுக்கு மேற்கொண்ட ஒரு நாளைக்கு அமெரிக்கன் டாலர்ஸ் ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் என்னால் நினைச்சு கூட பார்க்கறதுக்கு முடியாது ஆல்டர்னேட்டிவில் நான் இருந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு சன்னை கொண்டு வந்தாகணும் என்னோடய சன் அமெரிக்காவுக்கு போனோன்னு நாலு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்த இடத்து ஒரு வீட்டை வாடகை கேட்டுருந்தான் மாத வாடகை நாற்பத்தையாயிரம் ரூபா அதில் நான் போய் தங்கியிருந்தேன் நாலு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டனால எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதில் ரெண்டு பேர் கலிஃபோர்னியாவுக்கு போயிட்டான் அங்கிள் இன்னொருத்தன் என்னால் இவ்வளோத்துக்கு பே பண்ண முடியாது ஃப்ரெண்டு ரூமுக்கு போயிட்டான் ஃபர்ஸ்ட்டு ஜூன் டூ தௌசண்ட் ஒன்று பிறகு நான் தனியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாகணும் ரெண்டல் கான்ட்ராக்டை ஏம்பேரில் மாற்றி ஆகணும் ஆறு மாதம் அட்வான்ஸு நாற்பத்தையாயிரம் ரூபாய் நான் பே பண்ணணும் நினச்சு கூட பார்க்க முடியாது சரி இந்தியாவுக்கு என்னோட சண்ண கூட்டு வந்துடலான்ட்டு பார்த்தா கர்த்தர் என்னோட சன்னோட உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுத்துட்டார் அவன் கடந்து வர வேண்டிய பாதை எவ்வளவோ இருந்தது அவனுக்கு சுத்தமாக மெமரி இல்லை ஞாபகம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு கண் பார்வை கொஞ்சமாக மங்கிட்டே வருது பேச முடியல சாப்பிட முடியல தொண்டை குளிர் ஒரு ஓட்டை போட்டு ஒரு டியூப்பை உள்ளே இறக்கி நுரையீரல் இருக்கக்கூடிய பிளம்ஸை சக்கவுட் பண்ணி எடுக்கணும் பண்ணியிருந்தாங்க நாக்கு உள்ள திருச்சி பேச்சு வரல பிஏ படிச்சு சிங்கப்பூர்லேயும் அமெரிக்காவிலையும் மாதம் ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு என்னுடைய பையனுக்கு ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பாய் அம்மா அப்பா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பீச் திராஃபி சொல்லி கொடுக்க முடியாத ஒரு நிலமை சில சமயத்துக்கு ஏதாவது சொல்லுவான் அப்போ என்ன சொல்கிறானே எனக்கு புரியாது என்னப்பா சொல்கிறேன் மறுபடியும் ரெண்டு தடவை சொல்லுவான் நான் புரிஞ்சுக்கலேன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே கண்கலங்க மௌனம் ஆயிடுவான் என்னுடைய இறுதியுமே வெடிச்சிரும்போல் ஆகிடும் வரலாம் இப்படி ஆயிடுச்சு ஒரு பேனா பென்சில் பேப்பர் கூடால் தூக்குறதுக்கு முடியல லோரின் கண்ட்ரோல் கிடையாது மோஷன் கண்ட்ரோல் கிடையாது வீல் சேரில் உக்காத்தி வைக்கிறாங்க வீல் சேரோட பெல்ட் போட்டு இறுக்கி டைட்டாக கட்டி வச்சோம் இல்லை ஃப்ரண்ட்டில் சாஞ்சிடுமா இல்லை சைடில் சாஞ்சிருமா முதுகலம்பு அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போச்சு எடுப்புக்கள் டோட்டலாக பேரலைஸ்ட் இவ ஜஸ்ட் அ லிவிங் வெஜிடபிள் இந்த சூழ்நிலை அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு நான் வந்து முப்பத்தி ரெண்டு மணி நேரம் நான் பிளேனில் கூட்டு வரணும் அப்படின்னா வர்ற வழியிலேயே வானத்திலே என்னவனால ஆகிடலாம் அப்போ ஏற்பட்ட ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டதுன்னு அதையும் டீல் பண்ணுறதுக்கு ட்ரெயின் அப்பான ஒரு ஆம்புலன்ஸும் எங்கள் கூட வந்து இந்தியாவில் விட்டுட்டு அடுத்த பிள்ளைங்கள அவர் எக்ஸிகூட்டிவ் கிளாஸில் அமெரிக்காவுக்கு போயாகணும் மெடிக்கல் எவாக்குவேஷனு சொல்லுவாங்க ஏழரை லட்ச ரூபாய் தேவைப்பட்டது இன்சூரன்ஸில் கேட்டேன் ஏற்கனவே மூன்றரை கோடி செலவு பண்ணியிருக்கீங்க ஒன் டைம் பேமெண்ட் ஏழரை லட்ச ரூபாய் கொடுங்க பையனை கூட்டிகிட்டு தாயோட புள்ளியோட தாய் நாட்டுக்கே போயிட்றேன்னு சாரி எங்களால் கொடுக்கறதுக்கு முடியாது உங்களை கொடுத்தோம்னா இந்த மாதிரி பல பேரும் எங்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு தவறான முன் உதாரணமாக போயிடும் ஸோ முடியாது அப்படின்ட்டாங்க ஐ வாஸ் ஸ்டக் ஃபர்ஸ்ட் ஜூன் டூ தௌசண்ட் ஒன்னுக்கு பிறகு என்னுடைய சன் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க முடியாது என்ன என்னால் ஃபீஸை பே பண்ண முடியாது அவனை என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கொண்டு வர முடியாது நாங்கள் ரெண்டு பேரும் இந்தியாவுக்கும் திரும்பி வர முடியாது நடக்க முடியாமல் பேச முடியாமல் சாப்பிட முடியாமல் யூரின் கண்ட்ரோல் மோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டிகேப்டு சன்னோட அந்நிய தேசத்தில் நடுத்தரவு நான் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை நூறா இரநூறா யார்ட்டையும் அது கடன் கேட்கறதுக்கு நூறுரூவா கடன் காட்டாலே மேலே எங்களையும் நூறு தடவை பார்ப்பாங்க ஏழு லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் அது அந்நிய தேசத்தில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல திக்கு தெரியாம யாரை பாக்குறது என்ன பண்றது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு செபிக்க ஆரம்பிச்சேன் ஆண்டவரே திக்கற்ற இறக்கம் பெறுவான் என்று நாங்கள் ஓசியாவில் பார்க்கின்றமே தகப்பனே என் மீது இரக்கம் பாராட்டுங்களா ஆண்டவரே எந்த வழியுமே எனக்கு புலப்படவில்லையே ஆண்டவரே வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டு வந்துகின்ற என்னுடைய தேவனே எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் தகப்பனே எல்லா கதவுகளுமே அடைக்கப்பட்டாலும் வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஆண்டவர் எனக்காக நீ ஒரு கதவை திறக்க மாட்டீரா என்று நான் கண்ணீரோடு கதறி துடித்தேன் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் தருவேன் என்று இயேசியாமனு சொன்ன தேவன் என் கதறலையும் கண்ணீரையும் கண்டு வானத்தின் பலகணிகளை திறந்து அடுத்த நாளே எனக்கு பதிலை கொடுத்தார் நெக்ஸ்ட் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் அட்லாண்டால இருந்து நான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஏறத்தாழ ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அட்லாண்டால என்னோட சன்னை ஃபர்ஸ்ட் டைமை வேலைக்குன்னு கூப்பிட்டு அந்த டேட்டா மெடிக்ஸ் கம்பெனியினுடைய பிரெசிடண்ட் ஃபோன் பண்றார் மிஸ்டர் தாயார் ஹவிஸ் கார்த்திக் அப்படின்னார் எப்படி திடீர்னு ஃபோன் பண்ணுறீங்க இவ்வளோ நாளைக்கு பிறகு அப்படின்னு நேற்று நைட்டு நான் தூங்கிட்டுனேன் யாரையும் என்னை தட்டி எழுப்பின மாறிடுச்சு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை ஏனோ தெரியல எனக்கு உங்கள் தான் டக்குன்னு வந்துச்சு ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஆனால் அந்த நினப்பை என்னால் உதறதுக்கே முடியல எப்போ ஆண்டோருடைய சமூகத்தை நான் முழங்கால் பிடிக்கிட்டு கண்ணீரோடு ஜபிக்க ஆரம்பிச்சனோ அப்போயே பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டார் அலையிலா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னார் விஷயத்த சொன்னேன் இங்கேயும் இருக்க முடியாது இந்தியாவுக்கு திரும்பி போக முடியாது

இனாமாவே தர்றேன் நடு ராத்திரியில் தூங்கிட்டுருக்கும் நீ தட்டி எழுப்பி உங்கள் நெனப்பை கொடுக்குறாரு அப்புனா இது கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய சித்தத்துக்கு அடிவணி வேண்டிய என்னுடைய கடமை அப்படின்னு சொன்னார் நீ நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே செய்வேன் என்று சொன்ன தேவன் புத்தி கெட்டாத அற்புதங்களை மதிசயங்களை செய்கின்ற தேவன் பாருங்க நான் இங்கே முழங்கால் படிக்கிட்ட ஜெபிக்கிறேன் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் தூங்கிட்டுருக்க ஒருத்தரை தட்டி எழுப்பி என் நெனப்பை கொடுத்து என்னுடைய ஃபோன் நம்பர் கூட தெரியாது பல ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி என் நம்பரை கண்டுபிடிச்சி நான் கேட்காமலே ஏழரை லட்சம் ரூபாய் கடன் இனாமா தர்றாருன்னா கர்த்தர் எப்பேற்பட்டவர் நினைச்சு கூட பார்க்க முடியாது அவருடைய கருணைக்கு அவருடைய இறக்கத்திற்கு அவருடைய கிருபைக்கு அளவே கிடையாது உங்களுடைய கடன் தொல்லைகளை பத்தியோ பற்றாக்குறையை பத்தியோ பண கஷ்டத்தை பத்தியோ கவலைப்படுறீங்களா ஆண்டு அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிவிட்ட அண்ணாள் எப்படி அன்றைக்கு இருதயத்தை ஊற்றி ஜபித்தாலோ அது மாதிரி ஜபிச்சு பாருங்க வானத்தின் பலகணிகளை திறந்து அமைக்கு குலுக்கி இடம் கொள்ளாத மட்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஃபர்ஸ்ட் ஜூன் டூ தௌசண்ட் ஒன் ரொம்ப சேஃபாக என்னோட சனை நான் இந்தியாவை கூட்டோன்ட்டேன் எந்த பிரச்சனைகளுமே இல்லை டாக்டர்ஸ் எல்லாம் பயந்தது ஒன்றுமெல்லாம் பண்ணிவிட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பட்சத்தில் இருக்கார் அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தால் என்ன நம்மளால் சமாளிக்க முடியாதா என்ன ஆனால் இங்கே வந்தால் அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க என் ஒய்ஃபு டாக்டர் சன்னு இவங்கள்லாம் செவ்வாடை கட்டிட்டு காளியாத்தா கோயிலுக்கும் மாரியாத்தா கோயிலுக்கும் கோயிலுக்கும் மருவத்தூருக்கும் பொங்கல் இடத்துக்காக போயிட்டு இருக்காங்க கொடுமை ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் சொல்றேன் மண்டையில் ஏற மாட்டேங்க பலாறு அற அரைஞ்சி ஏசுவை தான் கும்பிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை தான் காரியம் நடக்குமா கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு எடுத்து கண்ணீரோடு ஜபிக்க ஆரம்பிச்சேன் ஆண்டவரே உங்களுடைய காயப்பட்ட கரங்களை என்னுடைய குடும்பத்திற்கு நேராக நீட்டி உங்களுடைய அன்பை ருசித்து பார்க்கும்படியான முடியாத கிருபி அவர்களுக்கு தாருங்கள் தகப்பனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்க படிவேர்கள் அப்படின்ற அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி ஒண்ணுல நாங்க பாக்குறோமே ஆண்டவரே நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் இருந்துச்சு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையாக ஆண்டவர் தொட்டார் அதிசயத்தின் மூலமாக அற்புதத்தின் மூலமாக என் ஒய்ஃபுக்கு கர்ப்பப்பை கீழே இறங்கி நடக்கூட முடியாத அளவுக்கு ஆகிடுச்சி தாம்பரத்தில் கேம்ப் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாணி நரசிம்மன் கூட்டு கொண்டு போய் காட்டினேன் செக் பண்ணி பார்த்துட்டு கண்ணாமண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யோ நீலாம் ஒரு மனுஷனா பொம்மைநாட்டின் நினச்சியா கிழக்குறேன்னு நினச்சியா இவ்வளோ மோசமான ஸ்டேஜில் கூட்டிட்டு வந்திருக்க இம்மிடியேட் அட்மிட் பண்ண கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணி ஆகணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டாங்க அண்டவரை என்னப்பா இது சோதனை ஏற்கனவே ஒரு பையன் நடக்க முடியாமல் இருந்துகிட்டு இருக்கிறான் பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான் இப்போ பையன் இப்போ தான் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்னுக்கு போயிட்டுருக்கிறான் இதில் இவளுக்கு வேறு ஆப்ரேஷன் பண்ணி வெயிட்டு தூக்கூடாது படத்தை படிக்கிறார்க்கணும் ஆப்ரேஷனுக்கு பிறகுன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி ஆண்டவரே நான் சமாளிக்கப் போகிறேன் ஆப்ரேஷனே இல்லாமல் குணப்படுத்துங்கப்பா உம்மால கூடாத காரியமாக கத்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜபிக்கிறேன் ஆனால் எல்லாமே ஆப்ரேஷன் நோக்கி தான் காரியங்கள் நடக்க ஆரமிச்சிது சமயத்தில் பாருங்கள் ஆண்டவற்றை நம்ம ஒன்று கேட்போம் அதுக்கு ஆப்போசிட்டாகவே எதிர்மறையாகவே செய்வார் ஆனால் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் ஆப்ரேஷனுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க இந்த ஒரே ஆப்ரேஷனுக்காக டாக்டர் சக்கரவர்த்தி ப்ரம் செங்கல்பட்டுலேருந்து வந்தார் என் ஒய்ஃப் ஆப்ரேஷன் தேட்டருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க நான் வெளியில் உட்காந்து கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே உம்மால் என் ஒய்ஃபை குணப்படுத்துறதுக்கு முடியும் ஆனால் நீர் குணப்படுத்தினாலும் சரி குணப்படுத்தாட்டாலும் சரி அடித்தாலும் சரி அணைச்சாலும் சரி பெற்ற தகப்பன் நீர் உமக்கு தெரியாத பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு விசுவாசத்தோட ஆண்டவருடைய பாதத்தில் என்று ஒய்ஃப் ஒப்பு கொடுத்துட்டு நான் நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆப்ரேஷன் தேட்டரை விட்டு டாக்டர் வெளியில் வந்தார் ஓடி போய் கேட்டேன் டாக்டர் ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேஷன் பண்ணால் தான்ப்பா சக்ஸஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல் உங்கள் ஒய்ஃபுக்கு பண்ணாமலே சக்சஸ்ஃபுல் அப்படின்னார் என்னாச்சு டாக்டர் அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு கற்ப போய் சுருங்கி நார்மலாக எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு அதனால் நான் ஆப்ரேஷனே பண்ணல லேடி டாக்டர்கிட்ட கேட்குறேன் ஏன் மேடம் என்ன தேவையில்லாமல் செங்கல்பட்டுலேருந்து இதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி காலையில் செக் பண்ணேன் நேற்று செக் பண்ணேன் ஒரு பத்து செக் பண்ணியிருப்பேன் இவ்வளோ மோசமான கேஸ் எதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை ஆனால் இப்போ எப்படி சரியாச்சுன்னு தான் எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க கேட்டு ஆண்டவர் ஜத்தைண்டவர் டேபிள் அதிசயத்தை செய்தார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று மீகாவில் சொன்ன தேவன் நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று இரேமியாவில் சொன்ன தேவன் என் ஒய்ஃபுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை மாத்திரம் கொடுக்கல நான் ஒருவனே மெய்யான தேவன் என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தி ஞான ஸ்னான் எடுக்க வச்சு சூரிய பிரபா சூரிய கிருபாவா மாறனா அடுத்து என்னுடைய டாக்டர் காயத்ரி தாமிரத்தில் இருக்க எஸ்எஸ்ஐயில் போய் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் டிவி சாம்பில் வந்துக்கிட்டு இருக்கிறான் கடப்பேரி செக் போஸ்ட்டு பக்கத்தில் ஜிஎஸ்டி ரோட்டில் மெயின் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவருடைய புடவையினுடைய ஒரு தலைப்பு பேக் வீலில் மாட்டி வண்டி நடு ரோட்டில் சக்குன்னு நின்றுச்சு புடவை உருவராக உருவுறதுக்கு முன்னாடி எங்கேயோ வசமாக மாட்டிக்கிடுச்சு வண்டி வேறு ஆஃப் ஆயிடுச்சு கீழே இறங்கி வண்டியை தள்ளலாம் ஒரு ஓரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே இறங்க முடியல அவ்வளோ தான் டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா பஸ்ஸு லாரி கண்மனு தெரியாத ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்கு அடுத்த செகண்ட் அவள் சட்னி ஆயிருப்பாள் அதே ஸ்பாட்டில் எத்தனையோ ஆக்சிடெண்ட்டுகள் ஆள் உரு இருக்காங்க நிலமையை புரிஞ்சுட்டு ஏசப்பா என்னை காப்பாற்றுன்னு ஒரு கத்து ஆபத்து வேலையில் என்னை நோக்கி கூப்பிட்டு உன்னை நான் விடுவிப்பேன்னுட்டு சொன்ன தேவன் ஆபத்து காலத்தில் நமக்கு துணையான தேவன் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலைக்கு காப்பேன் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனேயே இருக்கிறேன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் தேவர்களை கொண்டல்ல தேவ தூதர்களை ஒரு ஊழியக்காரரை கொண்டு என்று ஆற்ற காப்பாத்தினார் இடிமுழக்கம் ஏசையா அப்படிங்கிற தாமரத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார் அவர் அப்போ தான் குரோம்பேட்டில் ஏதோ ஒரு சபையில் போய் செய்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டூ வீலரில் என் டாக்டரை கிராஸ் பண்றாரு ஏசப்பா என்னை காப்பாற்றின என் டாக்டரை கத்தாது அவர் காதல உள்ள அயோய்யோ நம்ம ஆண்டவர் கோப்பில் இருக்கா அப்போ நம்ம உள்ள போல இருக்குன்னு அடுத்த செகண்ட் இவர் வண்டியை ஓட்டுட்டு என் டாக்டரை காப்பாத்திட்டார் ஹலோ இல்லையா கண்ணை முடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஆண்டவர் அங்க ஆளை கொண்டாந்து நிப்பாட்டினார் அங்க இருந்து அத்தனை பேருக்குமே ஆச்சரியமான ஆச்சரியம் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல என் டாக்டரை காப்பாற்றினார் அதுக்கப்புறம் என் டாக்டர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான எடுத்து காயத்திரி கச்சியாளாக மாறினாள் அடுத்து என்னுடைய சன் சக்தி நான் அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரே வாரத்தில் அவன் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்றுக்கு போகிறான் என்னுடைய எல்லா குழந்தைகளுமே டென்த் வரைக்கும் கேவியில் சென்ட்ரல் ஸ்கூலில் படிப்பாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டேட் போர்டுக்கு மாற்றுவேன் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சியோன் ஸ்கூலில் சேரணுன்னா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு ரோட்டுக்கு வந்த அப்புறம் தான் சொல்கிறான் அப்பா அங்கே எண்பது பெர்சன்ட்டுக்கு கிடைச்சுன்னா அப்ளிகேஷனே தர மாட்டாங்க என் சன்னு வாங்கினது ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் நைன் பெர்சென்ட்டு ஏழை இந்த மார்க்கை வச்சுட்டு நான் யார்டடா போய் கேட்குறது அப்படின்னு உங்களுக்கு தான் ஏசப்பா இருக்காரல அவர்கிட்டையே கேளுங்க அப்படின்னா ஏண்டா நக்கலா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை தேவனாலே எல்லாம் கூடும் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நம்பிக்கை வீண் போகாது பின்னாடி உட்காந்து சொல்கிறான்னு ஸ்லோகம் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறான் நேராக அந்த ஸ்கூலுக்கு போய் ஒரு டீச்சர்கிட்ட அப்ளிகேஷன் கேட்டேன் மார்க்கை கேட்டாங்களோ இல்லையா வள்ளுன்னு விழுந்தாங்க எழுபத்தெட்டு பர்சன்ட் வாங்கினவங்கன்னா தேவைன்னு ஓரத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வாங்கிட்டு அதிகாரத்தோட அப்ளிகேஷன் கேட்குறீங்களா உங்க பையனை தூக்கிட்டு எதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுங்க அப்படின்ட்டாங்க பிரின்ஸிபலை பார்க்கலாமான்னு யாரை பார்த்தாலும் சரி இந்த பதில் தான் வரப்போகிறது அவர் தான் கேட்கணும் அப்படின்னா அந்த கியூல நெல்லுங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய கியூவை காட்டிட்டாங்க அரை மணி நேரம் வெயில் நின்று ஜெபிச்சிட்டு நேரம் பிரின்ஸ்பால் ரூம்குள்ள போனேன் குட் மார்னிங் ஐ எம் எக்ஸ் ஏர்ஃபோன்ஸ் வாரண்ட் ஆஃபிஸர் தாயப்பன் அப்படின்னே அவருக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்தார் அவர் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்ல பின்னாடியும் பார்த்ததில்லை டக்குன்னு திரும்பினார் சார் நீங்கள் டெல்லியில் இருந்த தாயப்பனா டெல்லி தமிழ் சங்கத்தில் நாடாமல் போடுவீங்களே அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் பாட்டில்தான் பாடுவீங்களே டெல்லி கணேஷ் சினிமா நடிகர் அவருடைய குரு நீங்கள் தானே ராஜ் டிவி சன் டிவி கே டிவி விஜய் டிவியில் நியூஸ் பேப்பரில் எல்லாம் உங்களை பற்றி நிறைய எழுதியிருக்காரு ஏர்ஃபோர்ஸில் இருந்த தாயப்பன் தான் என்னுடைய குரு இன்றைக்கி இவ்வளோ பெரிய சினிமா நடிகனாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே அவர் தான் அடித்து நடிப்பு சொல்லிக் கொடுப்பாருன்னு அதே தாயப்பனா அப்படின்னார் ஆமா அப்படின்னே அவ்வளவுதான் என்னை பத்தி எக்கச்சக்கமா போக ஆரம்பிச்சுட்டார் என்னை பத்தி நான் சொல்றதுக்கு போகல என்னை பத்தி சொல்றதுக்கு ஆண்ட வரங்க ஒரு ஆளை உட்காத்தி வச்சுட்டார் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டு பிரின்சிபல் கேட்டார் உங்களுக்கு என்னையா வேணும் அப்படின்னார் என் பையனுக்கு அட்மிஷன் வேணும்னே மார்க்கு கட்டாராலையோ மூஞ்சி முட்டா போச்சு எழுபத்தெட்டு பெர்சன்ட்டுக்கே நான் கொடுக்குறதுல நீங்க ஐம்பத்தெட்டு பர்சன்ட்டு கேக்குறீங்களே அப்படின்னார் என் பையன் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வாங்கினதே ஜாஸ்தி அப்படின்னே என்ன சொல்றீங்க அப்படின்னார் இருக்கக்கூடிய குடும்ப நிலைமையை சொன்னேன் இந்த நிலமையில் அவன் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வாங்கினதே ஜாஸ்தியா இப்போது கிறிஸ்துவக்குள்ளே வந்திருக்கிறோம் நான் மாத்திரம் இல்லை என் பையன் கூடயும் இருக்கான் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் எழுபத்தெட்டு பர்சன்ட் இல்லை தொண்ணூறு பெர்சன்ட் என் பையன் வாங்கி எடுத்து பாஸ் பண்ணுவான் எழுதி ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து வேணான்னு நான் போட்டு தரேன் ஏசு பார்க்கலாம் கேட்குறேன் கிவ் அட்மிஷன் அப்படின்னு நான் கேட்ட தோரணைய பார்த்தாரு ஒரு சீட் எடுத்து அட்மிட்டி எழுதி கையில் கொடுத்துட்டார் வெளியில் வந்தாச்சு அப்படின்னா என்னோடய சன்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க எழுபத்தி நாலு பர்சன்ட் எழுபத்தி ஆறு பர்சன்ட் வாங்கிட்டு அட்மிஷன் கிடைக்காம தான் என் சன்னு சொல்றான் அப்பா உங்க ஏசு உண்மையில் ரொம்ப பவர்ஃபுல்ப்பா அப்படின்னா ஏல உங்க ஏசுவா நம்ம ஏசுன்னு சொல்லுடா ஏசு ஏத்துக்கிறியா ஏத்துக்கிறப்பா முங்குடா ஞான ஸ்னான் எடுத்தான் சக்தி ஸ்டீஃபனாக மாறினான் என்று முழு குடும்பம் கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் எத்தனை லட்சங்கள் கோடிகள் கிடைச்சாலும் சரி அந்த கோடிகளும் லட்சங்களும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறார் அலேலியா அமெரிக்காலேருந்து வந்து ஒன்று அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர் ரவிசங்கர் நியூரோ சர்ஜன் அவர் தான் என்னுடைய சன்னுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தது அவர் வேற யாரும் இல்லை என்னுடைய ஒய்ஃபோட அக்கா பையன் அவரே சொல்லிட்டார் சித்தப்பா அமெரிக்காவில் நீங்கள் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டீங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்லாம் வாங்கிட்டீங்க இது மாதிரி ஹைட்ரோசப்ளஸ் கேஸஸ்லாம் எத்தனை மாசம்ல எத்தனை நாட்கள் வண்டி ஓடுறதோ ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன அதே டாக்டர் ரவிசங்கர் நியூரோ சர்ஜன் இன்னைக்கு என்னுடைய சண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பார்த்து அவரே இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறி அலேலியா அலேலியா இழந்த எல்லா மெமரி என்னுடைய சண்ணுக்கு திரும்பி வந்துருச்சு எல்லா ஞாபக சக்தியும் திரும்பி வந்துருச்சு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டே வந்தது சன் நியூஸ் அப்படின்னா ஒரு ஃபிகருக்கு போல மூணு ஃபிகர் தெரியுது அப்படிமா பைபிள் எடுத்து படிச்சாச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைன் படிக்கிற சமயத்தில் நாலா லைன் தெரியுது அப்படிமா என்னப்பா லைட்டெல்லாம் அழுதுபடியுதேம்மா சங்கர நேத்திராலயா கூட்டு கொண்டு போய் மூணு நாள் தரோவா செக் பண்ணி பார்த்ததுல கண் சம்பந்தப்பட்ட எல்லா நரம்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கு கலர் விஷன் பாதிக்கப்பட்டிருக்கு இதையும் விட இன்னும் தான் போகும் அப்படின்னு எழுதி ரிப்போர்ட்டை கையில கொடுத்துட்டாங்க ஏன் சன்னால ஆரம்பிச்சுட்டான் அப்பா என்னால வேதத்தை படிக்கவே முடியாதா ஏண்டா முடியாது ஏன் மனுஷங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பரலோக பரிகாரியான கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்ம பட்சத்தில் இருக்காருடா அவர் நம்ம கூட கிறிஸ்துமிக்க நாம எதுக்குடா கவலை பண்ணோம் முழு குடும்பம் முழங்கால் போட்டு எடுத்து உபவாசம் இருந்து போராடி ஜெபிக்க ஆரம்பித்தோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடல யாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நாங்கள் பார்க்குற மாண்டவரே கண் பார்வை இல்லாமல் சத்தியத்தை எப்படி ஆண்டவரை அறிஞ்சிப்பான் அவனுக்கு கண் பார்வையை கொடுங்கள் தகப்பன்னு அப்படின்னு சொல்லிட்டு போராடி ஜெபிக்க ஆரம்பித்தோம் எந்த விதமான மருந்து மாத்திரை கண்ணாடி எதுவுமே இல்லாமல் கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார் தமிழ் தெரியாதவனுக்கு அவனுக்கு தமிழையும் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு தமிழ்லையும் ரெண்டு தடவை பைபிளை படித்து முடிச்சிட்டான் இங்கிலீஷ்லையும் ரெண்டு தடவை பைபிளை படிச்சு முடிச்சிட்டான் நல்லபடியா பேச முடியும் சாப்பிட முடியும் பெல்ட் இல்லாம அவனால குனிய முடியும் நுமர முடியும் கேலிபர் வாக்கர் இன்னைக்கு ஐநூறு அடி அறுநூறு அடிக்க வீட்டுக்குள்ளே ஒரு செகண்ட் தான் மருத்துவத்தால் கூடாது என்னுடைய கிருபையால் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலிபரின் வாக்கனை தூக்கி எடுத்து போட்டுட்டு தாவித போல தொழில் குதித்து ஆடி ஊர் உலகமெல்லாம் சொல்லிட்டு சாட்சி குறத்தக்க விதத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் அமெரிக்காவிலே செஞ்சிருக்கிறதுக்கு முடியும் நல்ல வேலை அவர் செய்யலை நல்ல வேலை அவர் செய்யல அதை செஞ்சிருந்தாரு அதே விதத்தில் தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பழைய குருடி கதவை திறனு பழைய பாப வாழ்க்கைக்கு நானும் போய் இருப்பேன் நானும் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டேன் என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு எப்போ எதை எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஸ்டெப் அட் டைம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட்டை அதிசயங்களை அற்புதங்களை செய்ய செய்ய கர்த்தரை அறிகின்ற அறிவில் அனுதனும் வளர அவர் பெருக நாங்கள் செருக இன்னைக்கு முழு குடும்பம் விசுவாசத்தில் பலப்பட்டு கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக நிற்கின்றோம் அது மாத்திரமில்ல அமெரிக்காவில் எனக்கு கிடைச்ச தீர்க்க தரிசனம் பூனா பைபிள் காலேஜிலிருந்து வந்த பாஸ்டர் பால்சன் அப்படிங்கிறவர் என்னை பற்றி கேள்விப்பட்டு நான் இருந்து ஆஸ்பத்திரிக்கே வந்து பார்த்து பேசிட்டு ஜபிக்கிற சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவரோட இடைப்பட்டு தீர்க்க தரிசனமாக சொல்ல ஆரம்பித்தார் கர்த்தர் கண்டிப்பாக கார்த்தியை குணப்படுத்துவார் இங்கே இல்லை இந்தியாவில் இங்கே குணமாச்சு போனால் மேக்சிமம் முப்பது நாற்பது பேர் ஆண்டு நாம மகிமைப்படும் இந்தியாவில் போய் குணமாக சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இதன் மூலமாக ரட்சிக்கப்பட போறாங்க அப்படின்ட்டு தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க ஆண்டவருடைய நாம மகிமைப்பட போகுதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய சன்னும் அங்கேயே ஞானஸ்தான் எடுத்தோம் கார்த்திக் கேப்ரியலாக மாறினான் தாயப்பன் டைட்டஸ் தாயப்பனாக மாறினேன் நான் அங்கே ரெண்டு பேரும் ஞானஸ்நான் எடுத்ததை போர்ட்லண்டில் இருக்கக்கூடிய அத்தனை இண்டோ கிறிஸ்டியன் அமெரிக்கன் கிறிஸ்டியன்ஸ் அத்தனை பேருமே வந்து எடுத்து பார்த்து ஒரு ஃபேமிலி ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடினாங்க நான் இந்தியாவுக்கு வந்தோடனே என் மனசில் ஒரு பெரிய கேள்விக்குறி நான் இருக்கக்கூடிய தாம்பரம் பகுதியில் மேக்சிமம் போச்சு அப்படின்னா நூறு பேர் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நூறு பேர் பல்லாயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு நான் எங்கே போக போகிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் காட்டின ஒரு சபையில் போய் அமைதியாக உட்காந்துட்டேன் பார்த்தார் ஆண்டவர் இப்படியே விட்டால் தூங்கிடுவான் அப்படின் பக்கத்தில் இருக்க நாலு பேர் தட்டி விட்டார் தாயப்பனா கொக்கா இவன் ஒன்றுக்குமே கணக்கு பார்க்குறப்ப கல்லையே நார் உரிக்கிறவன் கழுவுற மீனில் நழுவுற மீன் முழு குடும்பமே செவ்வாடை கட்டிட்டு மருவத்தூருக்கு போய்கிட்டு இருந்தது இப்போ என்னன்னா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க சோழியம் குடும்பம் சும்மா வாடிருக்கோம் அமெரிக்காவுக்கு போய் தலைக்கு ரெண்டு லட்சம் வாங்கிட்டு முழு குடும்பம் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா என் காதுபடவே பேச ஆரம்பிச்சாங்க வெறுத்த கிறிஸ்தவம் எனக்கு எப்படி விருப்பமான கிறிஸ்தவமாக மாறியது நான் ஏர் கிறிஸ்தவனாக மாறினேன் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒரு தீவிர விக்கிரக ஆராதனை காரணமாக இயேசு இருந்த இருந்தவனுடைய பார்வையில கிறிஸ்தவம் எப்படி இருக்கு என்னுடைய உள்ளத்தினுடைய ஆதங்கத்தையெல்லாம் கொட்டி தீர்த்து என் அழுகையும் ஆனந்த புதுவாழ்வும் அப்படின்ட்டு ஒரு சாட்சி நூலா எழுதுனேன் கிறிஸ்துவுக்குள்ள வர்ற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில அழுக சண்டை சச்சரவு சமாதானம் கிடையாது பிரச்சனைகள் நோய் நொடிகள் பிசாசின் கட்டுக்கள் எல்லாம் இருந்தது கத்தருக்குள்ள வந்தேன் ஆனந்தம் பரமானந்தம் பேரானந்தம் சச்சிதானந்தம் நித்தியானந்தம் பழைய பாவ வாழ்க்கைக்கு மறுத்த ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையே கொடுத்தார் அதே டைட்டில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து எண்ணி மாளாத அற்புதங்கள் அதிசயங்க எல்லாத்தையுமே அதுல எழுதுனேன் இப்ப நான் சொன்னது பத்து பர்சன்ட் தான் சொல்லிருக்கேன் தொண்ணூறு பர்சன்ட் இந்த புத்தகத்துல இருக்கு அது மாத்திரம் பல உண்மை சம்பவங்கள் அவர் எழுதின பரமஸ்து சூரிய நாராயண கிட்ட ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் லக்ஷ்மி நாராயணம் அப்படின்ட்டு ஒரு மகாவிஷ்ணு கோவில் பெருமாள் கோயிலில் சங்கராச்சாரியார் போல மடாதிபதியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் அவர் எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஹைதராபாத்தில் மிகப்பெரிய ஊழியை செய்துக்கிட்டு இருக்கார் அவரை பத்தி இந்த உற்சவத்தில் எழுதியிருக்கிறேன் ராம்பாபு ஒரு கோவில் அர்ச்சகருடைய பிள்ளை பிஇ மெக்கானிக்கல் படிச்சவர்

பிறந்த ஆறே மாசத்துல கால்கள் சூம்பி போய் பக்கவாதனால பத்தொன்பது வயசு வரைக்கும் படுத்த படுக்கையா இருந்தவன் குரான பல மொழிகளையும் கற்றவன் யாத்திரை நாலு தடவை போனவன் குரான்ல ஈசா போயிட்டு ஏசுவை பத்தி வரக்கூடிய பகுதியில கையை வச்சு ஜபிக்கிறா ஆண்டவரே குருடர்களுக்கு பார்வை கொடுத்தீரே ஆண்டவரே முடவர்கள் நடக்க வச்சிரு ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புத செய்யுங்கள் தகப்பனே ராத்திரி பகல கண்ணீரோடு ஜபிக்கிறா ஆண்டவர் ஒரு நாள் பிரசன்னாக்கி அவளை தூக்கி எடுக்கிறார் சோம்பு போன கை கால்கள் எல்லாம் நீண்டு சரியாகுது இன்னைக்கு லண்டன்ல இருந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் மிகப்பெரிய ஊழியம் செய்து இருக்கிறா குல்சன் பாத்திமா குல்சன் எத்தனாக்க மாறி இறந்து அடக்கம் பண்ண போன அவளுடைய சகோதரிய இவ ஜபம் பண்ணி உயிரோடு எழுப்புனா இன்னைக்கு முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான்ல அவளை பத்தி எழுதியிருக்கிறேன் குல்ஷன் பாத்திமா கல்யாணமாகியும் பன்னிரெண்டு வருஷங்களாகியும் குழந்தையெல்லாம் குழந்தை பறக்கிறதுக்குள்ள வாய்ப்பே இல்லை சொல்லப்பட்ட ஒரு மார்வாடி அவர் போகாத கோயில்கள் கிடையாது குளிக்காத குளங்கள் கிடையாது சாப்பிடாத மருந்து மாத்திரைகள் கிடையாது பார்க்காத மந்திரவாதிகள் கிடையாது அத்தனை பேருமே சொல்லிட்டு அவங்க குழந்தை பாக்கியமே இல்லை நொந்து நூலாகி போயிருக்கிற சிமத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு சபைக்கு வந்தார் சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒருமானப்பட்டு ஜெபிச்சான் இன்னைக்கு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளையா பத்து போட்டுக்கிட்டு இருக்காரு டேடியாக மார்பாடினு புத்தகத்தில் எண்ணிருக்கிறேன் இது அத்தனை உண்மை சம்பவங்கள் உயிருள்ள சம்பவங்கள் உயரோடு இருப்பவர்களுடைய சம்பவங்கள் இந்த புஸ்தகத்தை படித்து பார்த்துட்டு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் நூறு காப்பியில் வாங்கி ஐ கோர்ட்டில் கூடிய ஜட்ஜ் எழுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாரு ஃபாதர் பெர்மன்ஸ் இந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தை உடைக்குதியா கண்ணில் இந்த கண்ணீரை வர அப்படின்னு சொல்லிட்டு காளையார் இருந்து அவர் ஃபோன் பண்ணுறாரு தெய்வமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிட கழக தோழர் இந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டு இயேசு ஏற்றுக்குன்னு நீங்கள் சபைக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோவோ தமிழ் அந்த பல ஊர்கள் இந்த பல பாஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்க புத்த படிச்சு பார்த்துட்டு ட்ரிங்க்ஸை விட்டாங்க ட்ரக்ஸ விட்டாங்க ஸ்மோக்கிங் விட்டாங்க அப்படின்னு பல பேர் லெட்டர் எழுதுறாங்க பைபிளுக்கு அடுத்து நான் விரும்பி படித்த ஒரே புத்தகம் அப்படின்ட்டு பேசணும் கோயம்புத்தூர்ல இருந்து லெட்டர் எழுதுறாங்க உங்க புத்தகத்தை ரெண்டாயிரம் நான் முழங்கால் படிக்கிட்டே படிச்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் பால்மோகன் வேலூர்ல இருந்து எனக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார் பல அதிசயங்கள் அற்புதங்களும் இந்த உங்க புத்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்குதியா எல்லா லாங்குவேஜஸ்ல உங்க புத்தகம் வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உபவாசம் ஜெபித்ததனுடைய பலனாக இது கன்னடத்தையும் மலையாளத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து பிரிண்டிங்ல அடுத்த வாரம் வெளியில வரப்போகுது தமிழ் அன்னைக்கு எண்பதாயிரம் காப்பி வெளியில போயிருக்கு இதே நானே பண்ணி மை மை அண்ட் அண்ட் நியூ லைஃப் நியூ லைஃப் இதையும் பத்து ரூபாய் என்னுடைய எல்லா புத்தகங்களையுமே பத்து ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன் நூற்றி இருபது பக்கமாக இருந்தாலும் பத்து ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன் ஆண்டோருடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறது ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க கூட குடும்பத்திலையும் கணவர் ரெட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்க எத்தனையோ ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் ஏசு கிறிஸ்துவ பற்றி சொல்லியிருப்பீங்க ஆதங்கத்தோடு ஏன்னா உங்களுக்கு கிடைச்சி இந்த சந்தோஷம் சமாதானம் அவங்களுக்கும் கிடைக்கணுமே அப்படிங்கிற அந்த கரிசனையோடு சொல்லியிருப்பீங்க இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருப்பாங்க இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்து பாருங்க கத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கையாக கர்த்தருக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியமாக ஆண்டவருடைய வருகையின் போது வருங்கையோட சந்திக்காம கை நிறைய ஆத்துமாக்களோட சந்திக்க இந்த புத்தகம் உங்களுக்கு உதவும் எத்தனை புத்தகங்கள் வாங்க முடியுமோ வாங்கி எடுத்து ஜெபிச்சுட்டு அக்கம் கட்டுறதுல உங்களுக்கு கொடுங்க இன்னைக்கு வீழ்ச்சியாள உட்காந்து என்னுடைய சார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காப்பா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ப்பா இந்த நோயை எனக்கு அனுமதிச்சதுக்காக கேட்டால் பைத்தே கர்த்தன்னு மாத்தணும் நோயை அனுமதிச்சதுக்கு யாராவது நன்றி சொல்லுவாங்களா உனக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையா உனக்கு அதை செஞ்சேன்னு இதை செஞ்சேன்னு அப்படின்ட்டு புலம்பி தள்ளிடுவாங்க இல்லைன்னா ஆண்டவர் பக்கம் நம்ம திரும்பியே பார்த்துக்க மாட்டோமேப்பா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அனுபவிக்காத சந்தோஷத்தை சமாதானத்தை நாம் அனுபவிக்கிறோமே அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான் மெடிக்கலி க நெவர் கெட் அப் அண்ட் வாக் மருத்துவ ரீதி அவனால் எந்த நடக்க முடியாது அமெரிக்கன் டாக்டர்ஸு மெல்டி டாக்டர்ஸ் அப்போல டாக்டர்ஸ் அத்தனை பேருமே சொல்லிட்டாங்க ஆனால் முடியாத முடித்து தருகின்றவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை தேவனால் எல்லாம் கூடும் அமெரிக்காவில் அதில் கிடைச்ச அந்த தீர்க்க தர்சனம் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்கு பல்லாயிரக்கணக்கான ஆத்மாக்கள் அட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னது ஆண்டவர் என்னை கொண்டு வந்து சாட்சி புத்தகங்கள் எழுத வச்சார் இத்தனை அதிசயங்களை அற்புதங்கள் செய்யக்கூடிய இந்த புத்தகத்தை நான் எழுதலை எனக்கு அந்த அறிவும் ஞானம் கிடையாது என்னை நோக்கு கூப்பிடு உனக்கு நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதவன் பெரிய விஷயங்களை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று இறையாமையவர் சொன்ன தேவன் அவரை கொடுத்து அந்த ஞானம் வார்த்தைகளை கொண்டு எழுதினால இன்னைக்கு பலரை தொட்டு கொண்டு இருக்கின்றது எனக்கு இந்தியில் வாரணாசியில் ஒரு சபையில் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒயிட் கிராஸ் மினிஸ்ட்ரி பெங்காலையும் ஒரியாவிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பல்வேறு சபைகளில் ஓப்பன் ஆயிடுற மீட்டிங்கில் என்னை சாட்சி கூறும்படியாக வச்சிட்டு இருக்காங்க அது கேட்டு இன்னைக்கு பலர் ரசிக்கப்படுறாங்க பிராமின்ஸ் ஐயங்கார்ஸ் முஸ்லீம்ஸு மார்வாடிஸ் இன்னைக்கு ரட்சிக்கப்படுறாங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைய ஏற்ற வேளையில் காந்த் கார்த்திய என்று நடக்க வைப்பார் அக்கம் பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க டல்லாக இருந்தாங்க அப்படின்னா காத்திட்டு வந்து பேசினா போகிறோம் பத்து நிமிஷம் பேசினா போகிறோம் பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார் உலக பிரகாரமான சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் கொடுத்த அந்த தெய்வீக சமாதானத்தினால இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறான் சரித்திரத்தை இரண்டாக பிள்ளைந்தவன்டைய கத்தராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பெண் நெத்தி நிறைய விபூதி குங்கும புட்டு கரூர் ஏரியாவில் என்னை குங்குமம் போட்டு பர்சனல் ஆஃபீஸ் கலெக்டர்னு லேபர் கமிஷன் மொத்தம் கொண்டு கூப்பிடுவாங்க வெளியரங்கம்மா பக்தி உள்ளே சாக்கடை கூவ நதிய நாரிகிட்டு இருந்தது எத்தனை அவலமான கேவலமான சிந்தனைகள் கோபம் தாபம் எரிச்சல் தான் அப்படிங்கிற கர்வம் யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசக்கூடிய ஒரு உதாசீனமான குணம் அத்தனை இருந்தது பக்தி இருந்தது பக்தியோடு சேர்த்து எத்தனை பாவம் பழக்க விளக்க அத்தனை இருந்துச்சு அந்த பக்தியை என்னை பண்படுத்தல என்னை பரிசுத்தப்படுத்தல என்னை பக்குவப்படுத்தலை என்னோட கோபதாபங்களை போக்கலை என்னுடைய பாவை பழக்க வழக்கங்கள் எனக்கு விடுதலை கொடுக்கல ஏர்போர்ஸ்ல இருந்தனால டெய்லி ட்ரிங்க் சாப்பிட்டு பழக்கம் டெய்லி ரெண்டு பெக்கடிக்கெல்லாம் எனக்கு தூக்கமே வராது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நாற்பது வருஷம் கூட்டி பழக்கம் ஆண்டவர் ஒரே நாளில் தூக்கிட்டு வெளியில் போட்டார் டெய்லி நாலு பாக்கெட் அஞ்சு பாக்கெட் சார் சிகரெட் குடிச்சுட்டு இருந்தேன் அந்த நினைப்பே இல்லாத அளவுக்கு அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் வெத்தலை பாக்கு போதலை பான்பரா தீன்சு ஒன்று மாத்தி ஒன்று ஏதாவது என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அத்தலருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் இன்னைக்கு எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பாவ பழக்க வழக்கங்கள்னு மீண்டும் வந்திருக்காங்க எத்தனையோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போய் டாக்டர்கிட்ட போய் என்னென்னமோ யோகாக்கள்லாம் பண்ணி எடுத்து மாற முடியாத பழக்க வழக்கங்கள் விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள் சிகரெட் பழக்கம் ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸு அத்தனை ஏசுகிட்ட வந்தால் பிறகு ஒரே நாளில் போயிருக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க என்னை சோதித்து பாருங்கள்னு கேட்ட ஒரே தேவன் செய்வனா செய்ய மாட்டேன்னா போயிருக்கேன் டெஸ்ட் பண்ணி பாருன்னு கேட்ட ஒரே தேவன் ஏசு கிறிஸ்து வரைக்கும் என்னுடைய பார்வையில பாவம் அப்படின்னு வித்தியாசமா இருந்துச்சு திருநா பாவம் கொள்ளையடிச்சா பாவம் கொலை பண்ணா பாவம் ஒரு பெண்ணை கற்பழிச்சா பாவம் இதைத்தான் நான் பாவம் நினைச்சுக்கிட்டு ஆண்டவர் குள்ள வந்த அப்புறதான் ஆண்டவருடைய பார்வையில பாவம்னா என்னன்னு எனக்கு உணர்த்தினார் ஒரு பெண்ணை நீ மனசால இச்சித்து பார்த்தால விபச்சாரம் பண்ணிட்டு நத்தண்டா மனசால இச்சித்து பார்த்தாலே போச்சு அடுத்தவனுக்கு நீ உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்து நீ உதவி செய்யாம படுத்து கிடக்கும் அப்படிங்கிறாரு தேவையில்லாம நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்குள்ள ஆண்டவருக்கு கொடுத்தாகணும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய நேரத்தை கூட எப்படி செலவழிக்கிறோம் டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு சீரியலு சினிமா கண்ட கழுத பாட்டுகளையும் கேட்டுக்கிட்டு அப்படின்னா ஒன்னொன்னுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் யார பத்தியா நம்ம குறை சொல்லணும் அப்படின்னா நீ யாரா அவனை பத்தி குறை சொல்றதுக்கு ஒன்னு ஆயிரத்தி எட்டு ஓட்டைகள் இருக்கு எதை கொண்டு நீ அழைக்கிறாயோ அதை கொண்டு நீயும் அளக்கப்படுவாய் இதெல்லாம் வச்சு பார்க்குற சமயத்தில் இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனுஷன் அப்படின்னு யாருமே இல்லை அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம பிறந்ததே பாவத்தில் அவன் தாய் அவனை பாவத்தில் கற்பம் தெத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்றாடம் வேதத்தில் ஆண்டவருடைய பார்வையில் எதெல்லாம் பாவமா இருக்கும் பார்த்துட்டு ஆடி போயிட்டேன் நடிக்கிட்டேன் ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரல எவ்வளவு கேஷுவலா சாதாரணமாக கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அசால்ட்டாக எத்தனை பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் தெரியுமா ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும்தார பாருங்க விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை வெள்ளி சூன்யம் பகை விரோதம் வைராக்கியம் கோபம் சண்டை பிரிவினை மார்க்க பேதம் பொறாமை கொலை வெறி களியாட்டம் ஆசை, வம்பு புத்தியனமான பேச்சு பரிகாசம் களவு பொய் சாட்சி துரோகம் குரோதம் வாக்குவாதம் வஞ்சகம் வன்மம் புறங்கூறுதல் அவதூறு தேவ பகை அகந்தை வீம்பு பொல்லாதவர்களை யோசித்தல் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை உணர்வு இல்லாமை உடன்படிக்கையை மீறுதல் சுவாப அன்பு இல்லாதிருத்தல் இணக்கமாக இல்லாதிருத்தல் இரக்கம் இல்லாமை அநியாயம் சுய புணர்ச்சி ஆண் புணர்ச்சி திருட்டு உதாசீனம் தீமைக்கு தீமை செய்தல் தன் சகோதரனை அற்பமாக எண்ணுதல் குற்றவாளி என்று தீர்த்தல் குறி கேட்டல் ஜோதிடம் பார்த்தல் நாள் பார்த்தல் அஞ்சனம் பார்த்தல் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாக இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்திற்கு ஏதுவாக இருப்பான் மூடனேன்னு மூடனே எரிநரகம் நாக்களின் நரம்பு இல்லாமல் அடுத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறோம் தன் சகோதரனத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்றும் குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாதவர்கள் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் போதுமா இன்னும் தரவா லிஸ்ட் இப்ப சொல்லுங்க இதில் எதையுமே நம்ம பண்றது இல்லையா இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டு எந்த மதம்னால் இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் சீக்கிய மதமாக இருக்கட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் மரம் மதமாக இருக்கட்டும் யாராவது இப்போ நான் சொன்னது ஏதாவது தப்பு இல்லை இது ரைட்டு பாவமே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா எல்லா மதம் இந்த பாவம்னு தான் சொல்லும் இந்த பாவங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பாவங்களுக்கு போக்குறதுக்கு எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் சரி எத்தனை கோவிலுக்கு போனாலும் சரி எத்தனை லட்சார்ச்சனைகள் கோடியார்ச்சனைகள் பண்ணாலும் சரி எத்தனை அபிஷேகங்கள் பண்ணாலும் சரி பாலாபிஷேகங்கள் பண்ணாலும் சரி எத்தனை அன்னதானங்கள் பண்ணாலும் சரி எத்தனை யோகாக்கள் பண்ணாலும் சரி குண்டலனி சக்தியை மூலாதாரத்திலேருந்து சஹசிராஸ் ஏற்றி வச்சிட்டு நீங்க டிரான்ஸ்ல மெடிடேஷன் பண்ணாலும் சரி எத்தனை பயிற்சி எடுத்தாலும் சரி இந்த பாவத்தை போக்குறதுக்கு முடியவே முடியாது என்ன ரத்த பிரதோஷன பாவ விநாசம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பூர்ண மகாபாரதமே சொல்லுது ரத்தம் மன்னிப்பு இல்லை யார் சிந்திருக்கா மனுஷ ரத்தத்தால் செய்த பாவத்தை போக்கணும் அப்படின்னா குற்றமே இல்லாத மாசற்ற சிந்தப்படணும் ஒரு கிரிமினல் இன்னொரு கிரிமினல் போய் ஜாமீன்ல எடுத்துட்டு வர முடியாது கிரிமினல் ரெக்கார்டே இல்லாத ஒருத்தந்தான் போய் எடுக்க முடியும் பாவம் செய்த ஒருத்தர் வந்து இந்த பாவத்தை போக்குறதுக்கு முடியாது பாவமே செய்யாத குற்றமே இல்லாத மாசற்ற ரத்தம் சிந்தப்படணும் அப்பேற்பட்ட ரத்தம் இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஏசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம் அவர் ஒருத்தர் தான் நமக்காக ரத்தத்தை சிந்தியவர் ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக்கிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமாக இருக்கின்றது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகின்றது அவராலே அன்றி அவராலே அன்றி இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை பாவ மன்னிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனிதருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாம் கற்றளையிடப்படவில்லை சொல்லுகின்றது ஏழு ஏழு ஜென்மம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது மனுஷனுக்கு விதிக்கப்பட்டது ஒரே ஒரு வாழ்க்கை அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத் தேர்ப்புக்கு இலக்காகவதும் மனுஷனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு தெல்ல தெளிவாக வேதம் சொல்லுகின்றது மனுஷருடைய வாழ்க்கை பொல்லுக் ஒப்பா இருக்கு மேக்சிமம் வச்சுன்னா எழுபது வயசு அல்லது எண்பது வயசு முடி கண் கண்ண்தறுக்குறதுக்குள்ள ஓடி போயிடும் இந்த வாழ்க்கைக்கு போற ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கு அந்த நித்திய வாழ்க்கைய நம்ம எங்கே கழிக்க போகிறோம் சொர்க்கத்திலையா நரகத்திலயா சொர்க்கம் நரகம் கற்பனை கதை அல்ல கட்டுக்கதை அல்ல இருக்கு உண்மையிலேயே இருக்கு அப்படிங்கிறதுக்கு வேத ஆதாரங்கள் எத்தனையோ கொடுக்கப்பட்டிருக்கு என்னுடைய அடுத்த ப்ராஜெக்டே அதுதான் பாவத்தின் சம்பளம் நரகம் அப்படின்னு இருக்கிறேன் பல பரிசுத்தவான்கள் நீதிமன்ற்கள் ஆண்டவர் பரலோகத்துக்கும் நரகத்துக்குமே எடுத்துக்கொண்டு போய் காட்டியிருக்கிறார் அவங்களுக்கு சாட்சி இருக்கு போடுறேன் பலவீனமான முடியவர்கள் தயவு செய்த படிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையோடு என படிச்சு நான் ஆடி போயிடுவீங்க நரகம் அவ்வளவு கொடுமையா இருக்கு அவியாத அக்னி சாகாத புழுக்கள் இரவும் பகலும் யுகம் யுகமா சதா காலத்திற்கும் பாதிக்கப்படுவோம் நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு அவர் வருகிறார் ஏசு கிறிஸ்து வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகின்றார் அவர் பூலோகத்தையும் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் வேதம் தெள்ள தெளிவா சொல்லுது நித்திய காலத்துக்கு நம்ம வாழ்ந்து போறது இல்ல எல்லாருக்கும் சாவு இருக்கு அதை மறந்துட்டு ஓடிட்டு இருக்கோம் உடம்புக்கு ஒரு சின்ன நோய் ஒரு காய்ச்சல் டைஃபாய்டு அப்படின்னா டாக்டர் போறோம் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம் என்னமோ இந்த நித்தியத்துக்கு நம்ம வாழ்ந்துருட்டு உடம்ப பத்தி அழிய போற உடம்பு மண்ணுக்குள்ளே இவ்வளவு கவலைப்படுறோம் இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய நித்திய வாழ்க்கை இது எண்பது வயசு வாழ்க்கை அது நித்தியம் சதா காலத்துக்கும் யுக யுகமா வாழ போற வாழ்க்கைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தேவனுக்கு பிடித்த காரியங்களை மாத்திரம் செய்கிறோமா இல்ல தேவன் அருவருக்குன்ற அந்த பாவ காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா நம்மளை படைச்ச ஆண்டவரை மறந்துட்டு மனுஷன் படைச்ச கல்லையும் மண்ணையும் விக்கிரகத்தினு ஆராதிச்சு இருந்தோம் அப்படின்னா அவர் அருவர்கின்ற பாவங்களை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த பாவங்களை எப்படி போக்க முடியும் கிருஷ்ணனுடைய ஒரே ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் அவர் கல்வாறு செலுவையிலே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நோய்களையும் சுமந்து தேர்த்து விட்டார் இதை யார் விசுவாசித்து பெற்றுக் கொண்டு அவர்களுக்கு ஒரு விடுதலை இம்மையிலும் மறுமையிலும் இந்த வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான சந்தோஷம் தேவ சமாதானம் தெய்வீக சுகம் உங்களுக்கு கிடைக்கும் இம்மையிலும் மறுமையிலும் சதா காலத்துக்கும் ஆண்டவரோடு இருந்து சந்தோஷத்தோட சமாதானத்தோடு இருக்க போறீங்க உங்களை மத மாற்றம் செய்வதில் என்னுடைய நோக்கம் மனம் மாறுங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் மாறுங்கள் பாவ சிந்தனையில் இருந்த மனம் பாருங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டீங்க திருப்பதிக்கு போயிட்டீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டீங்க திருச்செந்தூருக்கு போயிட்டீங்க உங்களுடைய பிரச்சனைகள் தேரலை ஏசுக்கிட்ட வந்து பாருங்கள் ஒரு மாதம் வந்து பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்தா இல்லையான்னு வந்து பாருங்கள் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு வந்து பாருங்கள் படிக்காத பாமர மக்கள் இல்லை டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் இருக்கிறாங்க அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க நீங்களாம் ஏன் வந்தீங்கன்னு கேளுங்க ஏன் இருக்கிறீங்கன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நாம எல்லாம் யாரும் சாக்லேட் கொடுத்து உங்களை ஏமாத்த முடியாது நல்லது கெட்டது கண்டிப்பா நமக்கு தெரியும் அங்க போய் பாருங்க அங்க கொடுக்கக்கூடிய செய்தி இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்குமா இல்ல நம்மளை கெடுக்கக்கூடியதாக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க தென் யூ டிசைட் யுவர் செல்ஃப் வெளியேறப்பட்ட அந்த பாவ மன்னிப்பு இந்த உலகத்துல சந்தோஷம் சமாதானம் மறுமையிலையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சமாதானம் கிடைக்கிறதுக்கு நீங்க காலக்கா செலவழிக்க அப்பா பிதாவே என்னுடைய பாவங்களை மன்னிங்கள புயலிட்டு சொல்லிட்டு முழங்கால் போட்டு அவட்ட கேளுங்க கண்ணீரோட கேளுங்க பரிசுத்தமான ரத்தத்தினால என்னுடைய பாவத்தை கழுவுங்கள் தகப்பனே அப்படி கண்ணீரோட கேளுங்க நீங்க என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் சரி அதை மன்னிச்சிருவார் பெற்ற தாய் தகப்பனே மன்னிக்கக்கூடாத மிகப்பெரிய கொலை பாதகமே நீங்க செய்திருந்தாலும் சரி அதை மன்னிச்சிருவார் ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்தா பிறகு சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக நம் பாவம் செய்கின்றவர்களாக இருந்தால் அந்த பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்துக்கு வேறொரு பலியும் இராமல் நியாயத்திற்பும் விரோதிகளை பற்றிக்கின்ற கோபாக்கனையும் மீது வரும் மோசேனுடைய நியாய மீறுகின்றவன் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கு நாளே சாவான் இவரை தள்ளி சொல்லப்பட்டிருக்கு நீதிமான ரட்சிக்கப்படுவது அறிதப்பும் சொல்லப்பட்டிருக்கு நாம் எல்லோரும் நியாயாசத்திற்கு முன்பாக நிற்போமே வேத வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றது உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறணுமா நோய்கள் குணமாகணுமா ஒரு தெய்வீக சமாதானம் உங்களுக்கு வேணுமா யோசிச்சு பாருங்க போன வாரம் எனக்கு ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஃபோன் வருது ஒரு சகோதரி ஃபோன் பண்றாங்க ஐயா உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா அங்க வயசு வந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமா இருக்கும் வீட்டில் ஏதோ தகராறு மண்ணெண்ணி ஊற்றிட்டு உடம்புல தீயை பற்ற வச்சு உடம்பு முழுக்க எரிஞ்சு கண் கொண்டு பார்க்கறதுக்கு முடியல சதையெல்லாம் பிஞ்சு விழுகுது கை காலில் இப்படி முறுக்கிடுச்சு கண்ணெல்லாம் வெளியில பிதுங்கிட்டு நிற்கி பிறந்த மெனி அவர் இலையில படுக்க வச்சிருக்காங்க ஃபேன் காத்துக்கு மேல ஒரு துணி போட்டு மூடிருக்காங்க ஃபேன் காத்துக்கு அந்த துணி மேலே பட்ட உடனே துடிக்கிறா அவங்க அப்பா அம்மாவே சொல்றாங்க அழுகிறாங்க ஐயா டாக்டர்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு ஊசி போட்டுட்டு எடுத்து அவளை கொல்ல சொல்லுங்க ஐயா அவள் படுற தாங்க முடியலை அப்படிங்கிறாங்க உலக பிரகாரமான ஒரு தீ உடம்புல பட்டதுக்கு இத்தனை அவஸ்தை அக்னி கடல் எரி நரகம் அக்னி சூழ அவியாத அக்னினால் பாதிக்கப்படுவோம் இரவும் பகலும் ஒரே ஒரு செகண்ட் நினச்சி பாருங்க நம்ம பெத்த அப்பா அம்மா கூட பிறந்தவங்க நாம் பெத்த பிள்ளைங்க ஏரி நரகத்தில் கடந்த அவஸ்தப்படுறத ஒரே ஒரு செகண்ட் நோடி சோட்டு பாருங்கள் கடுகு தாளிக்கிற சமயத்தில் ஒரே ஒரு சொட்டு மேலே விழுந்துச்சு அப்படின்னா எப்படி பொத்து போகுது அதை தாங்க முடியல கொதிக்கிற டீ கொஞ்சம் மேலே பட்டுச்சு அப்படின்னா நம்மளால் தாங்கிறதுக்கு முடியல தேவ கோபாக்னியோடு இருக்கக்கூடிய அந்த அக்னி கடல் கந்தக கடல் இரவும் பகலும் வாதிக்கப்படுவோம் அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஏசு கிறிஸ்து உங்களை கிறிஸ்தவங்களை மாத்திரனால யாரும் எனக்கு காலைல காசு கொடுக்க போகிறதில்லை எந்த பாஸ்டர் எனக்கு கொடுக்க போகிறதில்லை எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தில் நான் சொல்றேன் இம்மைக்கும் மருமைக்கும் ஒரே தேவன் கர்த்தராக்கி இயேசு கிறிஸ்து மாத்திரமே அனைவரும் கண்களை மூடுவோமா தேவனை நோக்கி பார்ப்போம் இருதயத்தின் அடிகளத்திலிருந்து தேவனை நோக்கி பாருங்கள் கதருங்கள் ஆண்டவரே இறக்கத்தில் எங்கள் தேவனே எங்கள் நல்ல ஆண்டவரே இறக்கமும் மனதுருக்கமும் மகா கிருபையும் நிறைந்தவரே எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் பரலோகப் பிதாவை கர்த்தராக ஏசு கிறிஸ்துவே ஆவியானவரே அண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவரே நீர் செய்த அடிமையின் வாழ்க்கையில் செய்த எண்ணிமாலாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கேட்டு அண்டவரே மனம் திரும்புகின்ற ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக உடைய திருச்சமுகத்தில் நான் வருகின்றேன் ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த ஒளி நாடாவையும் ஒளி அண்டவரே செய்தியையும் கேட்டு அண்டவரே முழங்கால் படியிட்டு உடைய திருச்சமூகத்தில் உம்முடைய கிருபாசனத்தின் வருகின்றார்களோ அந்தவரே அவர்கள் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் மன்னியுங்கள் தகப்பனே இமது காயப்பட்ட கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டுங்கள் அண்டவரே அண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவர்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தகப்பனே அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவீகாரத்தை அவர்களுக்கு தாருங்கள் தகப்பனே இதுவரை அவர்கள் அனுபவித்திராத அண்டவரே ஒரு தெய்வீக சமாதானத்தை சந்தோஷத்தை சுகத்தை தர வேண்டுமா நான் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே கடந்த கால வாழ்க்கை எல்லாவற்றையும் போடுங்கள் ஆண்டவரே கடன் தொல்லைகள் ஒரு பரிபூர்ண விடுதலையை தாருங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை பற்றிய பாரங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தாருங்கள் ஆண்டவரே பிசாசின் கட்டுகள் ஒரு பெரிய விடுதலையை தாருங்கள் தகப்பனே உம்மால் கூட ஒன்று ஆண்டவரே உண்மை நோய்க்கு பார்த்து முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை தகப்பனே உம்மண்டையில் வருகின்ற எவரும் நீர் புறம்பே தள்ளுகின்ற தேவன் அல்ல தகப்பனே தகப்பனேங்களப்பா அன்பை ருசித்து பார்க்க முடியாத கிருமி அவர்களுக்கு தாருங்கள் நன்மையினால் நிரப்புங்கள் அபிஷேகத்தினால் முடிசூட்டுங்கள் இயேசு கிறிஸ்தனுடைய மாறாத இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங்களும் ஜீவனுடைய நல்ல பிதாவே அமேன் ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக